நான் இந்த இடத்தில் நிற்பதற்கு காரணமாக இருக்க, என்னை இந்த இப்பூமிக்கு படைத்து விட்டு, என்னை வளர்த்து விட்டு, கடமை முடிந்தது என்று காலமாகி போன என் தாய் தந்தையருக்கு முதல் வணக்கம். அடுத்து மூன்றாவதாக, 30 வருட காலமாக எனது நெறிகுறிகளில் பங்கெடுத்து எனக்காகவே மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் அருமை மனைவி சாந்தி என்கிற பொண்ணுக்கு மூன்றாவது வணக்கம். நான்காவதாக, என்னை எனக்கு அடையாளம் காட்டிய எனக்கு அருமைக்குரிய சகோதரர் பிரபு சாலமன் அவர்களுக்கு வணக்கம். ஐந்தாவதாக, இந்த மணியார் குடும்பம் என்ற இந்த படம் உருவாவதற்கு காரணமாக பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த படத்தை தயாரித்து இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த மலேசியா என் உடன்பிறவா சகோதரி தேன்மொழி அவர்களுக்கும் அவருடைய அருமை கணவர் சுங்குரா அவர்களுக்கும் வணக்கம். அதற்கடுத்தாற்போல் நான் அழைத்தவுடன் என் அழைப்பை ஏற்று, இந்த எளியவனுடைய அழைப்பை ஏற்று, நான் யாரை மட்டும் அழைத்தாலும் அவர்கள் மட்டும் வந்திருக்கிறார்கள், அழைத்தால் வந்தால் மாப்பிள்ளை சொன்ன மாதிரி இடப்பற்றாக்குறை. நான் தந்தையாரிடம் கதை ஞானம் கற்று, மாமனார் அருளாளர் ஆரம்பி அவர்களிடம் கமர்ஷியல் ஞானம் பெற்று, ஒரு தமிழ் திரையுலகில் 3 தலைமுறைகளை தாண்டி தன் மகன்களையும் அந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பு துறையில் புகுத்தி ஒரு அற்புதமான படைப்புகளை கொண்டு தந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர் புனிதர் என் பெருமைக்குரியவர் சத்யஜோதி தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும். நகைச்சுவை 10 பேரை வச்சு சிரிக்க வச்சுருவோம், சிரிச்சிட்ருப்பாங்க, அதை வந்து திரைவடிவப்படுத்தி வெகுஜன மக்களை எப்படி சிரிக்க வைப்பது என்ற அந்த நகைச்சுவை உணர்வை என்னுக்குள் உள்ளே புகுத்தி ஒரு ஏகலைவனாக நான் இருந்து பாக்கிரா சார் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். நான் சென்னைக்கு வந்ததுக்கு அவரும் ஒரு காரணம். அருமைக்குரிய பாக்கிரா சார் அவர்களுக்கு வணக்கம். அதே போல் பாரதிராஜா சார் அடுத்து இப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு காலத்தில் இருந்து பிரிக்க முடியாத ஒரு படைப்புகளை இந்த தமிழ் மக்களுக்கு கொடுத்து விட்டு எளிமையோடு இருந்து அடுத்த வெற்றிக்கனை தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி சேரன் அவர்களுக்கு வணக்கம். அதே போல் எந்த நிகழ்வுகளுக்கும் இதுவரை சென்றது கிடையாது, பொது நிகழ்வுகளுக்கு. ஒரு மாஸ் ஹீரோவை கிட்டத்தட்ட 8-9 வருட காலங்களாக தனது உள்ளங்கையில் குழந்தை போல தாங்கி பிடித்திருக்கக்கூடிய அன்பு தம்பி சிறுத்தை சிவா, வீரம் சிவா, வேதாளம் சிவா, விசுவாசம் சிவா, தனது தம்பி உமாபதிக்காக இந்த நிகழ்வை ஒத்துக்கொண்டு வந்தார் என்று நன்றாக தெரியும். என் அருமை ரொம்ப நேர்மையான, நான் மிகவும் லவ் பண்ணக்கூடிய அற்புதமான தம்பி சிறுத்தை சிவா அவர்களுக்கு வணக்கம். அதே போல் எந்த இடத்திலும் நான் இவ்வளோ பெரிய உயர்ந்த இயக்குனர் ஆகிவிட்டேனே என்ற கர்வம் ஒரு துளி கூட இல்லாமல் அழைத்த அழைப்புக்கெல்லாம் செவிமெடுத்து என் மீது அக்கறை காட்டக்கூடிய ஆத்மார்த்தமான இயக்குனர், தனிவரும் படத்தின் மூலமாக எனக்கு தனி பெருமை சேர்த்த என் அன்பு தம்பி மோகன் ராஜா அவர்களுக்கு வணக்கம். அதே போல் இங்கே வாழ்த்து சென்ற விக்ரம் சார் அவர்களுக்கும், இளையவள் ராதாரவி சார் அவர்களுக்கும், மற்றவர்களுக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுக்கு வர முடியாமல் தனிப்பட்ட முறையில் எனக்கு செல்ஃபோன் மூலமாக தகவல் சொல்ல அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். யாராவது தயவு செஞ்சு விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. அதே போல் என் மாப்பிள்ளை ஆர் கே சுரேஷ் அவர்கள், அன்பு தம்பி கௌரவ் இயக்குனர் அவர்கள், எனது அருமை சகோதரர் ஏ வெங்கடேஷ் அவர்கள். அதே போல் இந்த படத்தை பார்த்து விட்டு ஒரே காட்சி 160 பேருக்கு போட்டு காமித்தேன், ஒரே காட்சி தான். அதுக்கப்புறம் எந்த படத்தை இது வரைக்கும் போட்டு காமிக்கலை. இந்த படத்தை நான் ரிலீஸ் செய்கிறேன்னே, அதே நீங்கள் க்ரியேட்டிவிட்டி சைடில் மட்டும் இருந்துங்கண்ணே, மற்ற டென்ஷன் ஆகிக்காதீங்கண்ணே. உங்களுக்கு குழந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கோம், நாங்கள்லாம் சார்ஜ் கம்மியாகிட்டோம், உங்கள்கிட்ட வந்து ஏற்றிப்போம். நீங்கள் தயாரிப்பு துறை மற்ற விஷயங்கள் போட்டிங்கன்னா பஞ்சர் ஆகி போயிருவீங்கண்ணே அப்படின்னு எனக்கு பக்கபலமாக பாதுகாப்பாக இருந்து இந்த படத்தை போட்ட பணத்தை மீட்டெடுப்பதற்கு முழு சக்தியை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சக்தி, சக்தி வேல் ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி வேலை நண்பு தம்பிக்கு சிறப்பு வணக்கம். அதே போல் என் தம்பி, நான் எப்படி எனது உடன்பிறந்த தம்பிகள் மீது பாசம் செலுத்துகிறேனோ, நான் என் வயசுக்கு செலுத்தலாம், ஆனால் சூரியை நான் பார்த்து நடிகன் என்ற ஒரு விஷயத்தை பார்த்தாண்டி மனித அபிமானி. நான் ஒரு ஃபோன் அடித்தேன் தம்பி பிள்ளை, ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டான். நான் பார்த்து வியக்கக்கூடிய மனிதனையும் கொண்ட ஒரு அற்புதமான நடிகன் என் அன்பு தம்பி சூரிக்கு சிறப்பு வணக்கம். தம்பிகள் மீது அளவளாவிய பட்டம் கொண்டவன் அந்த, நான் அந்த பிள்ளையை பார்க்குறப்பதான் அப்படி ரசிப்பேன். அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய தம்பி நமோ நாராயணன் அவர்களாக இருக்கட்டும், அருமைச்சந்திரன் சிங்கப்பூரிலிருந்து இந்த நிகழ்வு பங்கெடுப்பதற்காக வந்திருக்கிறார். தமிழ் திரைப்படத்திற்கு 3 படங்களை தயாரித்து பெரிய முதலிடை இந்த தமிழ் திரையுலகத்திற்காக செலவிட்டிருக்கிறார்.
அதேபோல் சதீஷ் சிவலிங்கம் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்காங்க, அவருக்கு சிறப்பு வணக்கம். லண்டனிலிருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலதிபர் ஸ்ரீ அவர்களுக்கும் வணக்கம். அதேபோல் இந்த படத்தில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் நான் அந்த படம் மணியார் குடும்பம் கண்டென்ட் என்ன, உட்காந்து உட்காந்து வித்து தின்னுக்கிட்டு இருக்கிற அப்பா, ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு பையன், இந்த குடும்பம் இதே நிலை தொடர்ந்தால் நான் ஒரு 6 மாதத்தில் பிச்சை எடுத்துடும். இந்த நிலையில் ஒரு பொண்ணு உள்ளே புகுந்து அந்த குடும்பத்தை, அந்த பையனை, பையனிடம் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மோட்டிவேட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரா, ஒரு பாசிட்டிவ் எம்ஜிஆர் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஒரு கதை தான். என் இயக்குனர் பிரபுசாலம்மன் அவர்களுக்கு அவர்கள் எனக்கு வந்து மைனா ஒரு கும்ச்சி போல் ஒரு நீண்ட நெடிய பயணத்தை எனக்கு அடையாளம் கட்டினார். அதற்கு பிறகு ஃப்ரம் த பிகினிலேருந்து எண்டு வரைக்கும் தம்பிராமை அந்த சமீபத்தில் ஒரு 6-7 மாதங்களாக நடிக்கலை. இந்த படத்தில் எனது நடிப்பை நீங்கள் பார்ப்பீங்க. நிச்சயமாக மகளுக்காக அந்த படத்தை இயக்கினேன். இந்த மகனுக்காக இயக்கினேன், அதில் மொழி மறைவு கிடையாது. அப்போ நான் நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது எதற்காக இசையமைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வருகிற பொழுது எனது காலக்குறியீடு, நான் எனது இசை, எனது படத்தினுடைய வெளியீடு என்பது ஒரு இசையமைப்பாளர் கையில் போயிடக்கூடாது, அதற்காக காத்திருக்கக்கூடாது என்ற ஒரு சின்ன விஷயத்தினால தான். ஆமாம், என் தம்பி கருப்பழனியப்பன் கடைசியாக வந்தனால மன்னிச்சுக்கப்பா. ஆமாம், நான் கருப்பழனியப்பன் அவர்களை நினைக்கிற பொழுது எங்கள் ஊர் அப்பச்சி ஏதாவது ஒரு புத்தகம் படிக்கலை அப்படின்னா இன்னும் அந்த பட புத்தகத்தை எவனும் எழுதலை, அவ்வளோதான், அவ்வளோதான். அவ்வளவு அறிவாளி, அவ்வளவு ஞாபக சக்தி. ஆமாம், 1000 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இருந்து கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு இன்னும் 50 வருஷம் சென்று இந்த நாடு எப்படி இருக்குன்னு கேட்டால் கூட பட்டக்குன்னு யோசிக்காமல் பதிலடிச்சிருவாப்பில்ல. ஆமாம், அறிவிச்சுடர் தம்பி கருப்பழனியப்பன் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஸோ என் குடும்பத்திற்காக, என் மகனுக்காக எடுத்தது, என் மகனை இந்த படைப்பு, நான் அவன் சினிமாவுக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த துறைக்கு நான் அழைச்சி வச்சுட்டு வந்திருக்க மாட்டேன். நான் பயம் கே பாக்கியராசார் ஐயா அவர்கள் வந்து எவனொருவன் சபையில் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ அவன் சபையாரால் உயர்த்தப்படுவான் என தாரக மந்திரத்தை மைண்டில் ஏற்றி அன்றிப்ளே பண்ணி 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 வெகுஜன மக்களுடைய ஆளுமையை செலுத்தினார். அதை போல தான் நான் அவரை ரோல் மாடலாக வச்சுட்டு என்னை எப்பொழுதுமே நான் அன்றிப்ளே பண்ணிப்பேன். அதுதான் வாழ்க்கை, செல்ஃப் டேமேஜ் பண்ணிக்கிறது. நான் வந்து பாடல் எழுதுறேன், இசைக்கிறேன் அப்படின்ற பொழுது மீம்ஸு பின் யாரையும் விட்டு வைக்க மாட்டாங்க. சொந்த தந்தை தவறு செய்தாலும் மீம்ஸுக்கு இல்லைன்னு தப்ப முடியாது. ஒரு அவசரமான உலகம், அவ்வளோ இளைஞர்கள் வந்து அவ்வளோ சூடாக இருக்காங்க, அவர்களை நான் குறை சொல்ல மாட்டேன். காரணம் காலக்குறியீடு கறி தான் நான் வச்சுருக்கேன். என்னை சுற்றி இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு, என் தம்பி சிவா போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும், நான் இசையில் மிகப்பெரிய ஞானம் கொண்டவன். ஓரளவு கறிகளை நான் இசைப்பேன். அதுவே எனது தம்பி தினேஷ் என்ற ஒரு அற்புதமான தம்பியின் மூலமாக இது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இந்த பாடல்கள் கொடுத்துருக்கோம். அதனால் இது நிச்சயமாக இந்த படத்தில் நான் கணவனாக நடிச்சிருக்கேன், ஒரு இன்னசென்ட். எப்படி ஒரு புன்னகை மன்னன் படத்தை பார்த்து விட்டு கமல் சார் அவர்கள் வந்து ஒரு சார்லி சாப்பினுடைய எபிசோடை த்ரோட்டாக நடிக்கன்னு ஆசைப்பட்டு அபூர்வ சகோதரர் கதையை உருவாக்கினார்களோ, எனது கேரியரில் சாட்டை படத்தில் அந்த நடிச்ச கேட்ச் மை பாயிண்ட்ஸ் வாட் ஐ அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு எகத்தாளமான ஒரு டீச்சர் கதாபாத்திரம் தான் என் அன்பு தம்பி சமுத்திரக்கணி அப்பா கதை சமைப்பதற்கு காரணமாக இருந்தது, அந்த கேரக்டர் தந்த அழுத்தம். அதை போலது எனது வாழ்க்கையில் தனி ஒருவனுடைய கதாபாத்திரத்தை அண்ணே அந்த அப்பாவை ஃபுல்லாக பார்க்கணுமனே அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அது பெரிய ஹீரோஸில் சாத்தியம் இல்லை. ஒரு ஹீரோவோட ஒரு ஷாட் கூட காம்பினேஷன் இல்லாமல் தனி ஒரு ஒன்றில் நான் ஒரு பேர் வாங்கி கொடுத்தது அப்படின்னா அந்த கிரெடிட் கோஸ்டு தம்பி மோகன் ராஜா. அதே போல் நான் இந்த தனி ஒருவனுடைய அந்த ஃபாதர் கேரக்டர் ஃப்ரம் த பிகினிலேருந்து ரெண்டு வரைக்கும் பார்க்கலாம். மற்றது படம் சொல்லும், இந்த படம் முழுமை பெறுவதற்கு என்னோடு கரம் கொடுத்து இதுவரை பிரயாணம் செலுத்திய அத்தனை நல்ல இதயங்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். குறிப்பாக ஜெயபிரகாஷ் சார், ஜெயபிரகாஷ் சார் இதுவரை பார்த்துருப்பீங்க, இந்த படம் நிச்சயமாக அவரிடம் இவ்வளவு விஷயங்கள் ஒளிந்திருக்கிறதா என்று அடுத்த இயக்குநர்களை அவரிடமிருந்து எடுத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும்னு நினைக்கிறேன். என் தம்பி சமுத்திரக்கணி அண்ணன் எத்தனை நாள் வரணும் அப்படின்னு பேர்னா தம்பி சமுத்திரக்கணி இதில் தனது பங்கை அழைச்சிருக்காப்ல. அதுபோல் எனக்கு மனைவியாக நடித்த ஸ்ரீரஞ்சனி அவர்கள் இதுவரைக்கும் நேற்று நடித்த ஒரு கதாபாத்திரத்தை ஒரு இன்னசென்ட்டு ஒத்த பேசாக்கு பிரயோசனமில்லாத ஒரு கணமனை உச்சந்தலையில் தூக்கி கொஞ்ச முடியுமா? இந்த படத்தினுடைய கண்டென்ட்டே நாம் உயரணும்னா அதுக்கு நாம் தான் சிந்திக்கணும். பக்கத்து ஊர்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி வந்து எப்போ அவனை உயர்த்துறதுக்காக வந்திருப்பான் எவனு சொல்லவே மாட்டான். நான் உயரணும்னா நான் தான் சிந்திக்கணும், என் மகன் உருவாகணும்னா அதற்கு நான் தான் சிந்திக்கணும். எல்லாருக்கும் உள்ள விஷயந்தான், என் அவசரமான உலகம் அதனுடைய அழுத்தம் தான். ஒரு ஆண்மகன் அவன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு பெண் மட்டும் ஒரு உந்துசக்தியாக இருந்தால் எந்த ஆடவனும் ஜெயிச்சிருவான். இதுதான் இந்த படத்தினுடைய கதை. ஒரு தடுமாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு பெண் பார்வையிலிருந்து இந்த படத்தை நான் படிச்சிருக்கேன். ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா என் மாப்பிள்ளை பவன் இதில் ஒரு பெரிய வில்லன் கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காப்புல. யாராவது பக்கத்துலேருந்து எடுத்துக்கொடுங்கடா, யாராவது விட்டுலாம்
ஆமாம், மிருதுளா ஃபகத் ஃபாசில்ஸ் தம்பி மூலமாக ஏஎல் விஜய் எனக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட பெண் தான் இந்த படத்தினுடைய கதாநாயகி மிருதுளா முரளி. யாசிக் ஆனந்த், ஆமாம், அந்த யாசிக் ஆனந்த் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப இந்த படத்தோட எல்லா படத்துக்கும் எல்லா ப்ரொமோவுக்கும் நான் வர சார் அப்படின்னுச்சு, உள்ளே கொண்டு போட்டாங்க எங்கேயோ. ஆமாம், பிக்பாஸில் உள்ளே போயிடுச்சு. அது வந்துடும் வந்துடும், அது அடுத்து படம் ரிலீஸ் ஆகிற பொழுதுலாம். ஆமாம், அது ஆமாம், நம்ம அது ஒரு பாடலில் அடிக்க வச்சா அதுக்கப்புறம் ஒரு படத்தில் அடிக்க வச்சாங்க, அந்த சந்தோஷம். அது பொழுதில் தம்பி நமோநாராயண் ஆர்கே எல்லாம் கவர் ரோல் பண்ணியிருக்காங்க. தம்பி சூரி மற்றவர்கள்லாம் என்ன உங்கள் தம்பி படத்தில் நீங்கள் இயக்கின படத்தில் எனக்கு என்ன பங்களிப்பு கொடுக்கலன்னு சொன்னாங்க. ஆமாம், காலம் நிச்சயமாக அந்த விஷயத்தை தீர்க்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இந்த இடத்தில் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தேன்மொழி சுங்குரா அவர்களுக்கு நான் நன்றி சொல்லி, இந்த படத்தை ஐயாசாமி, ஷாகுல், ராகுல்ஜி அண்ட் சுப்பு, இந்த படத்தினுடைய கேமராமேன் அட்டக்கத்தி அண்டு குக்கு படங்களுடைய கேமராமேன் பி கே வர்மா தான் இந்த படத்தினுடைய கேமராமேன். மைனா, கும்கி, பொக்கிசம் போன்ற படங்களினுடைய ஆர்ட் கலையில் கதை ஞானம் உண்ட கலை இயக்குனர் என் அன்பு தம்பி வைரபாலனுக்கு சிறப்பு நன்றி. அதே போல் தனி ஒருவன் படத்தை பண்ணவன் எனக்கெல்லாம் பண்ணுவானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். கோபி கிருஷ்ணா அவன் உயரம் போலவே சின்ன அழகாக ஓடி வந்து மடியில் உட்காந்துட்டான். தம்பி இந்த படத்தினுடைய எடிட்டர் கோபி கிருஷ்ணாவுக்கு சிறப்பு நன்றி. டிசைனர் வரைக்கும் நன்றி. அப்பா விஜய் முத்து யாராவது நல்லா அற்புதமான கேரக்டர் தம்பியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ சுப்பு இந்த படத்தினுடைய எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டாப்பில், அவரோட தம்பிமார்கள் ஜெகன் அண்டு சண்முகம் அவர்களாம் இதற்கு மிகப்பெரிய பணியாற்றியிருக்காங்க. அதை தாண்டி நான் நன்றி சொல்ல முடியாது, இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் அப்படின்றத என் தம்பி சிவகார்த்திகேயன். நான் விசுவாசம் படத்தில் நான் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற பொழுது இது ஃபஸ்ட் லுக் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிற பொழுது ஒரே ஒரு ஜஸ்ட் மெசேஜ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறப்பல, நான் அதீதமான யாராவது அதீதமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த உறவுக்கு ஏதோ சிக்கல் வந்துருமே அப்படின்றதுக்காக தம்பி சிவகார்த்திகேயன் இந்த படத்தை நான் வந்து எல்லாம் முடிவு செஞ்ச பிறகு நான் தயாரிக்கிறேன் அப்படின்னாப்பில, இல்லை தம்பி எல்லாம் முடிவு பண்ணி போயிட்டேன்னு சொன்னாப்பில, அந்த தம்பிக்கு நன்றி. அதே போல் இமான் மிகப்பெரிய இன்றைக்கி வந்து விசுவாசம் வரைக்கும் தலை வரைக்கும் இசைச்சிக்கிட்டு இருக்காரு, தளபதிக்கு இசைச்சிட்டாரு. அவளை அண்ணா என்னென்ன பண்ணணும் அப்படில, சாங்கை கேளுப்பா, உனக்கு பாடுவதற்கு தகுதி உள்ள பாடலாக இருந்தால் பாடு, தகுதி இல்லைன்னு தூக்கி உள்ள கீழே போட்டுரு அப்படின்னு கேட்டுவிட்டு எப்போ என்ன பாடுனாப்பில, நான் இல்லை நான் இல்லாமலே வந்து பாடி கொடுத்து போனாப்பில. ஸோ அந்த தம்பிக்கு இந்த இடத்தில் சந்தோஷம், நன்றி. மனம்பலா சார் வரல, அவருக்கு நன்றி சொல்லி சொல்லியிருக்காரு, நன்றி. ஸோ இந்த படத்தினுடைய அசோசியேட் டைரக்டராக இருந்து நான் இந்த முழுமையில் கேரக்டர் பண்ணுகிற பொழுது ஒரு அடுத்த கட்டத்தினுடைய தளபதி சரியாக இருக்க வேண்டும். அந்த வகையில் தம்பி பூபாலன் அவனுடைய இங்கர்ஸால் இந்த கதையை வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் இன்றைக்கி விசுவாசம் படத்தில் அசோசியேட்டாக நடிச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற தம்பி திருமலைக்குமார், எனது மைத்துனர் சண்முக சுந்தரம், இங்கர்ஸால், சங்கர் அம்பானி, டிஎஃப்டி தம்பி தினேஷ், அத்தனை பேருக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். இந்த விழா வந்து ஒரு சிறப்பான விழா. இந்த மேடையில் பார்த்திங்கன்னா நல்ல சிறந்த டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதில் எனக்கு ஒரு பெருமை என்னென்னா, அதில் வந்து பெரும்பாலானோருள்ள நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோடய முதல் படம் சத்யஜோதி ஃபிலிம்ஸில் நான் வந்து தயாரித்த முதல் படம் வந்து அந்த ஏழு நாட்கள், அது பாக்யராசா டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணாருங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். 1980 நினைக்கிறேன். தம்பி ராமையா சாரை வந்து நான் வந்து மைனா படம் பார்த்ததுலேருந்து அவரோட பெரிய ரசிகனாயிட்டேன். நான் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அப்புறம் தொடர்ந்து அவருடைய எல்லா படங்களும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். நல்ல எக்ஸலண்ட் காமெடியன், ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவார். அதே நேரத்தில் வந்து அவர் வந்து ஒரு சிறப்பான கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட, ரொம்ப நல்லா இமோஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார். இப்போ சமீபத்தில் எங்கள் படத்தில் வந்து ரொம்ப அற்புதமான ரோல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவருக்கு இவ்வளோ திறமை இருக்கும், இசையில் இவ்வளோ திறமை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது, பாடல்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லரும் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது சார். அண்டு உங்கள் பையன் உமாபதி வந்து நல்லா வந்து பிரமாதமாக டான்ஸ் ஆடி இருக்கிறாரு. ட்ரெய்லரில் பார்க்கும்போது நல்லாவும் நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் வந்து இந்த படத்தில் பங்கு பெற்ற மற்ற கலைஞர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிக பெரும் கலைஞர் தம்பிராமையண்ணன், கதை, திரைக்கதை, வசனம்,
இயக்கத்துடன் பாடல் எழுதி இசையமைத்து இந்த திரைப்படத்தை தயாரித்துள்ளார். ஒரு எப்படி இவ்வளோ பிஸியான டைமில் ஒரு நாளைக்கு ரெண்டு ஷூட்டிங் போக வேண்டிய அளவுக்கு அவருக்கு கால் ஷீட் டைட்டாக இருக்கும், இவ்வளோ டைம் ஒதுக்கி எப்படி இதை பண்ணுறதுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் போல் எனக்குமே ஆச்சரியம். ரொம்ப சிம்பிளாக சொன்னார், ஒரு நல்ல பையனை பெற்றுட்டேன்ப்பா, எப்படியாச்சும் உழைச்சி முன்னுக்கு வரணும், எப்படியாச்சும் இந்த கலைத்துறையில் எனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக உள்ள ஒரு நல்ல பையனை வந்து எனக்கு கிடச்சிட்டான், கடவுள் கொடுத்துட்டான். நான் வந்து ஓடி ஓடி சம்பாரித்து என்ன நாலு ஃப்ளாட் வாங்கி போட்டு வாடகை வாங்கிட்டு தான் சாப்பிட்றான்னு தான் சொல்கிற அளவுக்கு உள்ள பையன் கிடையாது. அவன் நல்ல பையனாக பிறந்துட்டான், அவனுக்காக என்னோடய டயத்தையோ என்னுடைய பணத்தையோ செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சு. அதனால் மட்டும்தான் நான் அந்த படத்தை வந்து இந்த அளவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு தந்தைக்கிட்ட ஒரு தாயன்பு பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் நான் பார்த்த சிறந்த அப்பாக்களில் அவர் ஒருத்தராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு மக்களோடு மக்களாக, மண்ணோடு மண்ணாக, அந்த ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு லிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஸ்லேபி கண்ட மீனை போல் சீமக்கருத கருவை முல்லை போல் அப்படின்னு எழுதியிருந்தார். எனக்கு நான் அந்த சாங் கேட்டோடனே எல்லாம் இப்போ டாஸ்மார்க்கையும் அல்லது வந்து ஒன்று டாஸ்மார்க்கு சுற்றி பாட்டு இருக்குது இல்லைன்னா பப்பை சுற்றி பாட்டு இருக்குது, மண்ணோட மண்ணை ஒரு சமகால கவிஞர்கள் எழுதாத ஒரு விஷயத்தை வந்து அவர் யோசிக்கிறாருன்னா, இன்னும் மக்கள்கிட்டேருந்தும் அவங்களோட மக்கள் மனத்துலேருந்து இன்னும் வந்து ஓரமாக போய் ஒரு முழு சினிமாக்காரர் ஆகாமல் மக்களோட மக்களாகவே கலந்து ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய நிறைய சினிமாவை ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர் அவர். அவர் வந்து அவர் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்ததை விட ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அந்த ஒரு ஒரு இசைக்கு அவர் கொடுக்குற முக்கியத்துவம்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் அவர் பண்ண படமாக இருக்கட்டும், அவர் நடிச்சுக்கிட்டு இருக்க படமாக இருக்கட்டும், எனக்கு அண்ணன் அண்ணன் சொன்ன வகையில் சிவா அண்ணனோட அடுத்த படம் பற்றி அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சிவா அண்ணன் அஜித் சாரோட காம்பினேஷனில் இதுதான் ஹையஸ்ட் ஹிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நம்ம படத்தை பற்றி பேசுவார், இது தவிர்த்து அவங்க நடிச்சிக்கிட்டு இருக்க படத்தை பற்றி பேசுவாங்க, அவ்வளோ விஷயம் சொல்லுவாங்க. சினிமாவை முழுக்க முழுக்க நேசிக்கும் ஒரு கலைஞனின் ஒரு முழு தயாரிப்பு இந்த படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம குடும்ப நிகழ்ச்சிக்கு வந்தது. என்னோட மாமா தம்பி ராமையா அவரை பற்றி சொல்லணும்னா, எவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த கூட்டம் பத்தாது, அவ்வளவு ஒரு நட்பாக ரொம்ப உண்மையாக பழகக்கூடிய ஒரு திரையுலகத்தை சேர்ந்த ஒரு ஒரு சொந்தக்காரர்னு சொல்லலாம். என்னோட பில்லா அவர் படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட பில்லா பாண்டியில் வந்து மருமகனே நான் அதை முடிச்சுட்டு அந்த படத்துக்கு போனோம், அந்த படத்துக்கு நான் போயிட்டேன்னா முழுமையாக வந்து என்னோட மகனுக்காக வந்து அந்த படம் நான் சொல்லிகிட்டே இருப்பார். ஷூட்டிங் ஷூட்டிங்கில் இருக்கும்போது இப்படி இந்த சாங் நல்லாயிருக்கா அந்த சாங் நல்லாயிருக்கான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த மனுஷன் என்ன அந்த அந்த செகண்ட் வரைக்கும் அந்த நடிக்கிற வரைக்கும் அந்த தேட்டர் அப்படி நடித்து முடித்தோடனே அந்த இதுக்கு கேரவனில் உட்காந்துட்டு பாட்டை போட்டு அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போயே சொன்னேன் பாட்டு பெரிய ஹிட் ஆகும்மா, ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு கமர்ஷியல் களம் இருக்குது, நீங்கள் அந்த கதை சொல்லும் போதும் கூடயும் ரொம்ப நல்லா இருக்குமாம்மா, ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. பட் தம்பியோட இதெல்லாம் காமிச்சாங்க, பாலிவுட்டு பயமரெல்லாம் இருக்கு அந்த அளவுக்கு. ஒரு அந்த ஹிந்தியில் வந்து டைகர் செரஃப் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், ஏர்லேயே பிறப்பார், ஜாக்கி ஜெராஃப் பையன், ரொம்ப டேலண்டட் பர்சன். ஃபஸ்ட்டு வந்து பெருசாக ரெக்கக்னைஷன் பண்ணல, போக போக வந்து பெரிய டிமாண்ட் ஆக்டர் ஆகிட்டார். தமிழில் வந்து எனக்கு தெரிஞ்சு பிரபுதேவாவுக்கு வந்து இந்த எனர்ஜி இருந்துச்சு அவருக்கு, அதுக்கு அடுத்து தம்பிக்கு இருக்குது உமாபதிக்கு, அது ஒரு ஒரு பெரிய திடீர்னு ஒரு பயங்கர எனர்ஜியாக இருக்குது. அது ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஸ்டெப் போடுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியும். நம்ம டான்ஸ் மாஸ்டர் நம்ம விஜய் சார் போட்டிருப்பார் சுராவில். ஸோ இந்த அளவுக்கு அந்த சாங் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5% தான் நினைக்கிறேன், ஏன்னா அந்த தம்பிகிட்டேருந்து இன்னும் எவ்வளோ விஷயங்கள் வர வேண்டியது இருக்குது.
ஏரில் பறக்கிறாரு, பேக் டைவ் அடிக்கிறாரு, ஒரே இடத்துல ஃப்ளிப் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பேக்கில் எந்திரிக்கிறது அப்படிங்கிறதுலாம் இப்போ சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டிருக்காரு. உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாவில் யாருமே போட்டது இல்லை. அவள் முட்டி அப்படி சுற்றி சுற்றி ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கு, ரைட் லெக்கு போயிட்டுருக்கு. நான் அது அது எப்படி பண்ணாங்கன்னு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து மாமா வந்து கொடுத்து வச்சுருக்காரா இல்லை அவர் பையன் வந்து அவருக்கு கொடுத்து வச்சுருக்காரான்னு தெரில. அப்படி ஒரு தந்தை மகன் கிடைச்சதுக்கு வந்து உண்மையிலே நான் கடவுளுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். பழகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்கவே கிடைக்காது. தம்பிராமையா மாமா மாதிரி அப்படி ஒரு உண்மையாக பழகக்கூடிய ஒரு நபர், அவ்வளோ எனர்ஜி. நடிக்கும் போது தான் அவர் கூட மூணு படம் பண்ணிட்டேன். அவ்வளோ எனர்ஜி அப்படி தூக்கி கொடுத்துருவார் அந்த சீனை வந்து. அந்த அளவுக்கு ஒரு 100% ஒத்துழைச்சி நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ரொம்ப ஒரு நல்ல மனிதர். அவருக்காக இந்த படம் வந்து ஏன்னா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் அது. இந்த மாதிரி ஒரு படங்கள் வந்துட்டு இருந்துச்சு, இப்போது அந்த அளவுக்கு வர்றதில்லை. இந்த படம் வந்து எல்லாமே இருக்கும், சாங்ஸ், ஃபைட்டு, குடும்ப சென்டிமெண்ட். சென்டிமெண்ட்டில் வந்து அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா அவர் அடுத்த படத்தில் நடிக்க போனால் எப்படா வருவார் அப்படின்னு இருக்கும். ஸோ சொந்த படங்கிற போது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு எல்லா சீன்ஸும். ஸோ என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாமா. மேலும் மேலும் வந்து தம்பி மிகப்பெரிய நடிகராக வரணும், மனசார வாழ்த்துக்கிறேன். அதுவும் நல்ல இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கு. எனக்கு வெளியிடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, திரைப்படம். ஸோ சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற மாப்பிள்ளைகிட்ட போயிருக்கு. ஸோ அதுவே வந்து மிகப்பெரிய விஷயம். என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா தம்பிரமணன் வந்து என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்காரு. எனக்கு எதாவது தரணும், ஏதாவது அவருக்கு ஆக்சுவலி எனக்கு மாஸ்டர் பண்ணுறதே நடிக்க வேணும் ஆசை அவருக்கு. வில்லனை இவனை பெருசாகணும் அப்படின்னு ஆசை. ஸோ இதில் வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அதில் எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் சிம்புக்கு எல்லா பாட்டும் நான் தான் பண்ணுவேன் மோஸ்ட்லி, தெரியும். ஸோ இப்போ கொஞ்சம் நாளாக கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ பண்ணாமல் கொஞ்சம் இருக்கனால எனக்கு அந்த மாதிரி ஹீரோ கிடைக்காம கொஞ்சம் ட்ரையாக அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். திடீர்னு அது சூப்பராக கில்லி மாதிரி கொடுத்ததுக்கு அது ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அந்த சாங் பார்த்துருப்பீங்க, அது ஒரு சாதா ஹீரோனால் ஆட முடியாது. அந்த லவ் பண்ணணும், டான்ஸை லவ் பண்ணி பண்ணால் தான் அந்த ரூன் பண்ண முடியும். இல்லைன்னா மூஞ்சி சுவச்சிட்டு அட போங்கப்பா அப்படி சொல்லிடுவாங்க. ஸோ இந்த படம் வெற்றி, கண்டிப்பாக வெற்றி பெறும். உங்கள் சப்போர்ட் எல்லாம் தேவை, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பேரில் தம்பியை வச்சுட்டு எங்களுக்கு எல்லாம் அண்ணனாக இருக்கிற தம்பி ராமைய அண்ணனுக்கு முதல்ல வணக்கம். எப்பயுமே வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தாய் வந்து பார்த்திங்கன்னா தன் குழந்தைய வந்து தூக்கி இடுப்பில் வச்சுக்குவாங்க. ஏன்னா தான் பார்க்குற உலகத்தை தன் குழந்தை பார்க்கணும்னு. ஆனால் எப்பயுமே ஒரு தந்தை தான் பையனை தூக்கி தோளில் வைப்பாங்க. ஏன்னா தான் பார்க்காத உலகத்தை தான் பையன் பார்க்கணும் அப்படின்னு நினப்பது தான் தந்தை. அந்த தந்தையவே தூக்கி ஒரு தோளில் வச்சிட்டாரு. அங்கே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று தந்தையை தூக்கி வச்சுருக்காரு, இல்லை யாசிகானந்தை தூக்கி வச்சுருக்காரு, ரெண்டு தான் வச்சுருக்காரு அவர். ஸோ எல்லாரையும் தோளில் தூக்கி வச்சு ஏன்னா தூக்கி வைக்கிற என்னோடய ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவேன் உமாபதியை. ஏன்னா நானும் அவரும் ஜிம்மேட்டு. ஜிம்மில் கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அண்ணனை முன்னாடி தெரியும், ஆனால் தம்பி அண்ணனோட பையன்றது எனக்கு தெரியாது. ரொம்ப இதார்த்தமாக ரொம்ப இது பண்ணுவார், இது பண்ணுவார். சிறந்தோர் பார்த்தேன் சார், மல்லாஞ்சி சார், அடுத்து என்ன சார் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பார். சார் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு, நான் ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் சார், இவ்வளோ தான் சொன்னார். அதுக்கப்புறம் சொல்லவே இல்லை எதுவுமே. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து தான் இவர் இவரோட பையன்றதே எனக்கு தெரிய வந்துச்சு. ஏங்க சொல்லலை அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார், இல்லைங்க எங்கள் அப்பா தம்பிராமையான்னு சொல்கிறத விட நான் தம்பிராமையாவோட பையன் அப்படின்றத வந்து உலகம் சொல்லணும் முதல்ல. அதுக்கு வந்து நான் வந்து அப்பாவை நம்பி நான் இப்போ இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அவரோட சிம்பிளிசிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆண்டவன் அனுகிரகத்தினால பெருசாக வருவீங்க கன்ஃபார்மாக, நல்லா இருக்குது. ஏன்னா அவரோட முட்டிலாம் முதுகு பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கள் மாஸ்டர் ராபர்ட் மாஸ்டர், அதான் நான் எப்போயுமே சொல்லுவேன், ராபர்ட் மாஸ்டர் சாங் வச்சாங்கன்னா அதை கடைசி சுடலாக வச்சுக்கோங்கப்பான்னு சொல்லுவேன் நான் எப்போயுமே. முதுகு முட்டிக்கிட்டு எல்லாமே பின்னாடி கொண்டு வந்துடுவார். ஸோ எனக்கு இந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கு வந்து ஹித்திக் ரோஷன் நான் வந்தாங்க வந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு படத்தில் ஹித்திக் ரோஷன் ஆடி இருப்பார். அவரோட படம் பேர் எனக்கு சரியான கல் ககனோ பியாரி, ககனோ பியாரியெல்லாம் அந்த ஒரு கிளப்ஸும் அவங்கள செம்மையாக பண்ணியிருப்பாப்புல. ஸோ அதே ஃபேஸ் கேட்டுதான் ஒரு டவுன் சின்னு. ஸோ கொஞ்சம் சவுத் இந்தியன் ஹித்திக் ரோஷன்னா நம்ம இப்போதைக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் மிகைப்படுத்தி இருக்கும். ஏன்னா ஒரு சக்ஸஸ் வந்துருச்சுன்னா எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிருவீங்க நீங்களே. ஸோ அது உமாபதிக்கு வரணும்னு நான் வந்து மனசார வேண்டிக்கிறேன். இந்த படம் டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். காரணம் மணின்னு மணியார் குடும்பம்னு டைட்டிலே வச்சுட்டாரு. ஸோ அந்த மணி கன்ஃபார்மாக ஃப்ளோயிங் இருக்கும்னே சந்தோஷமாக. நீங்கள் அடுத்தடுத்த படங்கள் டைரக்ட் பண்ணணும். ஸோ இன்னொரு கடைசி விஷயத்தை மட்டும் சொல்லி நான் இது பண்ணிக்கிறேன். என்னென்னா
இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரும்போது எப்போயுமே மியூசிக் டைரக்டருக்கு ஒரு தடவை, பாடல் ஆசிரியருக்கு ஒரு தடவை, அப்புறம் டைரக்டருக்கு ஒரு தடவை, இந்த மாதிரிலாம் நன்றி சொல்லணும். அது இந்த படத்தில் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே நன்றி அண்ணனுக்கு. கேமரா மட்டும்தான் கையில் பிடிக்கலன்னு நினைக்கிறேனே, அடுத்த படத்தில் பிடிச்சிருங்க. டி ராஜேந்திர சாருக்கு போட்டியாக வந்துடுங்க டெஃபினட்டாக. ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே எக்ஸ்க்ளூசிவாக, இன்க்ளூடிங் கேமராமேன் ஒர்க் நல்லா இருந்தது. லைட்டிங்ஸ் பேட்டர்ன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எடிட்டிங் வாஸ் குட், ட்ரெய்லர் வாஸ் குட். ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம் அ கிராண்ட் சக்ஸஸ். மணியார் குடும்பம் மணி உள்ள குடும்பமாக மாறணும்னு மனதாரா வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி ராமையா சார், அவர் வந்து எல்லாருக்கும் நடிகராக தெரியும். அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு இசை வெறியே இருக்குது அப்படின்றத நாங்களாம் நிறைய அவர் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது உணர்ந்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு மணி நேரத்துக்கு வில்லுப்பாட்டு பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு திறமை உண்டு. இதிலேயே கூட நான் கேட்டேன், ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வில்லுப்பாட்டு பண்ணலாமே பிஃபோர் ஆடியோ ரிலீஸ்னு கேட்டேன். இதில் நான் என்னை முன்னிலைப்படுத்த வேண்டாம், நிறையா நான் தான் நிறைய தெரியுமா எல்லாருக்கும், என் பையனை முன்னிலைப்படுத்தணும்னு சொன்னார். அந்த அளவுக்கு பையன் மேலே ஒரு பாசமுள்ள அப்பா. இப்போது இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி தம்பியை பற்றி அதிகமாக பேசுவார். அவர் வந்து பையனை எப்படியாவது ஒரு ஆளாக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோடு இருக்கக்கூடிய ஒரு தகப்பன். அதே போல் உமாபதியும் நான் பார்த்த வரைக்கும் உண்மையிலே வந்து தம்பி ராமையா சார் அதில் மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு பொறுப்பான ஒரு உணர்வு மிக்க ஒரு பையனாகவும் அதே மாதிரி சிம்பிளிசிட்டியாகவும் இருக்கக்கூடிய ஒரு பையன். இந்த காலத்தில் வந்து இப்படி ஒரு பையனை பார்க்குறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். தன்னை வளர்த்துக்கிறதுல அவரை விட அதிகமாக தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு இளைஞன். அவருக்காக தம்பி ராமையா சார் ரொம்ப நாள் கழித்து டைரக்ட் பண்ணியிருக்கிற படம், அவரே முதன் முறையாக பாடல்கள் எழுதி இசையமைச்சிருக்காரு, மிகப்பெரிய ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த கதை அவர் வாழ்க்கையிலேருந்து எடுத்த கதைன்னு என்கிட்ட சொன்னார். அவங்களுடைய குடும்பம், அவங்க குடும்பத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் அவர் சொல்லுவார், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த கேரக்டரில் வச்சு பண்ண கதை அப்படின்னு சொல்லி அங்கங்கே சில கதைகளுடைய போர்ஷன் சொன்னார். கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. கூட இந்த படத்தில் வந்து அவர் கூட பயணித்தவர்களை பற்றியும் அடிக்கடி பேசுவார். உதாரணமாக இசையமைப்பாளர், அவரை தவிர்த்து அவர் வந்து ஒளிப்பதிவாளர், ஆர்ட் டைரக்டர் வைரபாலன். வைரபாலன்லாம் உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி ஒரு கதை ஞானம் உள்ள ஒரு ஆர்ட் டைரக்டர். அப்புறம் எடிட்டர் கோபிகிருஷ்ணா, இவங்களை பற்றினா அவர் நிறைய அந்த படத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு டீம் ஒர்க்காக பண்ணியிருக்கு இந்த படம், நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி பெறும். உமாபதி ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றிகரமான ஒரு நாயகனாக வருவார் என்று எனக்கு அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை இருக்கிறது. இறையர்லாம் நடக்கும். நன்றி, வணக்கம். மாப்பிள்ளை ஆர்கே சுரேஷ் சொல்லிட்டுருந்தாப்புல, இது மாதிரி உமாபதி வந்து டான்ஸ் இப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல தம்பி. இது எங்கேருந்து வந்துச்சுனாக்கா, அண்ணன் டான்ஸ் ஆடினார். நீங்கள் விசுவாசத்தில் பார்ப்பீங்க, உட்காந்து உட்காந்துலாம் எந்திரிச்சு ஆடினார். நான் கேட்டேன், என்னடா இப்படி ஆடுறீங்க நீங்கள் அப்படின்னு இந்த வயசுலையும். அது தம்பி அது பாட்டை போட்டோன்னே வந்துடுது அப்படின்னாரு. அது சிங்கம் அப்படியே சிங்கம் போட்ட குட்டி எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் தம்பி ராமையா சார் கூட நான் ஏற்கனவே நடிச்சிருக்கேன். பட் இந்த படத்தில் அவரோட இயக்கத்தில் நடித்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோ ஆக்டராக பார்க்கும்போது ஜென்ரலாக எல்லாம் கதை பேசிகிட்டு உட்காந்துருப்போம். பட் இதில் ஒரு இயக்குனராக ஒரு ஆக்டருக்கு என்ன தேவை, ஒரு சீனை விளக்கி சொல்கிறதாகட்டும், என்ன எதிர்பார்க்குறது, இது எல்லாத்தையுமே ரொம்ப கிளியராக சொல்லிடுவார். இருக்கிற குறைகளை ரொம்ப நாசுக்காக சொல்லி அது இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இயக்குனர் தம்பி ராமையா அவங்கள்ட்ட. ஸோ அவரோட சன்னுக்கும் எனக்கும் நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் வரும். டான்ஸ் பார்த்தேன், அது பார்த்தோன்னே மூச்சு முட்டிடுச்சு. ஸோ அதை பற்றி சொல்லவே வேண்டாம். பட் நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு போர்ஷன் வரும்போது எங்கள் ரெண்டு பேருக்கும் நிறைய காம்பினேஷன் வரும். படத்தில் ரொம்ப வெள்ளேந்தியாக நடிப்பார். அது அவங்க அப்பாட்ட இருக்குது, அது அப்படியே பார்த்திங்கன்னா பிள்ளைக்கு அப்படியே வந்துகிட்டு இருக்கும். பட் எந்த இடத்துல ஹீரோயிசமாக வரணுமோ அந்த இடத்துல அது தெளிவாக அதையும் செஞ்சார். ஒரு பதஷ்டம் இல்லை எதுவுமே இல்லை, ரொம்ப ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு ஒரே ஒரு சிரமம் என்னென்னா, ஃப்ரேமில் இருக்கும்போது தம்பி ராமையா சார் எதிரில் இருப்பார். என்னோடய கேரக்டர் மூஞ்சி இறுக்கமாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் கோபமாகவே இருக்கக்கூடிய கேரக்டராக இருக்கும். அவர் சும்மா பார்த்தாலே சிரிப்பு வரும். அவ்வளோ சேஷ்டைகள் பண்ணிட்டு நின்றுட்டுருப்பார் கேரக்டர் படி. அப்போது வந்து எனக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்களெல்லாம் நினச்சி நின்றுட்டுருப்பேன். ஏன்னா சிரிப்பு வந்துடும், நம்மளால் ஃப்ரேம் கெட்டு போயிடக்கூடாதுன்ட்டு ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் எனக்கு. பட் அவங்களெல்லாம் மைண்டில் கொண்டு வருவேன், ஏன்னா வேறு வழியே இல்லை. இவர் பண்ணுறது அவ்வளோ சேஷ்டைகள் பண்ணிகிட்டு இருப்பார், முடித்தவன் இப்படி ஓரமாக போய் கேட்கன்னு சிரிச்சுட்டு திருப்பி வந்து அடுத்துகிட்டே நிற்கணும். அந்த மாதிரி ஒரு 4-5 நாள் நாங்கள் ஒர்க் பண்ணது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமான பீரியடு. ஸோ நீங்கள் இவங்க எல்லோரும் சொன்ன மாதிரி
உமாபதி இந்த இடத்துக்கு வரத்துக்கு முதல்ல தன்னை தயார்படுத்திகிட்டு இருக்கார். நடனமாகட்டும் ஃபைட் ஆகட்டும் அது எல்லாத்தையும் மீறி ஆக்டிங்கில். ஸோ அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். இஸ் டன் அ வெரி குட் ஜாப் ஆஸ் அன் ஆக்டர். ஸோ அந்த படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அது தீ ஜானகிராமனை நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாராவது ஒருத்தண்ட தீ ஜானகிராமனை பற்றி பேச்சு பேசிக்கிட்டு இருந்தோம்னா பேசிக்கிட்டு போது அவன் நீங்கள் மரப்பசு படிச்சிங்களா அப்படின்னா இல்லைங்க நான் அந்த மோகமுள் படித்தேன். அது இல்லைங்க மரப்பசு படிச்சிங்களா இல்லைங்க நான் அந்த அம்மாவந்தால் படித்தேன் மோகமுள் படிச்சிருக்கேன். ஐயோ நீங்கள் மரப்பசு படிச்சிங்களா இல்லையா ரொம்ப நம்மளோட பயங்கர படிப்பாளி இருப்பான் போலங்க. இல்லைங்க படித்தது இல்லைங்க அவர் நீங்கள் முதல்ல அதை படிங்க அப்புறம் பேசுவோம் தீஜாவை பற்றி அப்படின்ட்டு போயிடுவான். அப்புறம் தான் நமக்கு தெரியும் அவன் படித்தது அந்த மரப்பசுவை மட்டும்தான் அதை வச்சு தான் நம்மளை எவ்வளோ பயமுறுத்துறான். அந்த மாதிரி நான் பல தடவை தம்பிராமாவை பயமுறுத்திருக்கேன் அப்படி நினச்சி அவர் நான் சொன்னது. இனிமேல் வந்து அச்சடிக்கப்படாத புத்தகத்தை மட்டும் படிக்காம பண்ணி இப்போ நான் படித்த ஒத்த புத்தகம் தான் இங்கே அதை விடவும் குறைச்சால் இருக்கிறதுனால நான் மெத்த படித்தவனாயிட்டேன் அவ்வளோதான். இது ஒரு சிக்கல். இப்படி சொன்னதுனால வந்து நம்ம வந்து வடிவேல் போல் இன்னும்டா அந்த உலகம் நம்ம நம்புது அப்படி நினச்சி மறுபடியும் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. எனக்கு வந்து இந்த விழாவில் வந்து சம்மந்தப்பட்ட படம் தொடர்பானவர்களை விடவும் நான் ரொம்ப பதட்டத்தோடு திரு சத்யஜித் தியாகராஜன் அவர்களை தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். காரணம் மேடையில் என்ன பேசினாலும் அவருக்கு தெரியும் எல்லாரோடையும் அவர் அதாவது அவர் எவ்வளவு எளிமையானவர்னா இவர்கள் எல்லாம் நான் வச்சு பழுத்திருக்கேன்னு சொல்லணும் இவர்களெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேனா ஒருத்தர் முதலாளியாக இருந்ததை ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லுவார்னா அந்த மன்னன் சத்யஜித் தியாகராஜன் மட்டும் தான் வாக்கியம். அவர் வந்து அவரை பற்றி ரொம்ப கடுமையானவர்னு சொல்லப்படுறது உண்டு. சிவா வந்து ஒரு இடத்துல வென்றுட்டார் என்னைய என்ன நினச்சேன்னா நான் தான் அவருக்கு ரெண்டாவது படம் பண்ணி அந்த வரலாறை உடைக்கணும்னு நினச்சேன். ஏன்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸில் வந்து ரெண்டாவது படம் பண்ண டேரக்டரே கிடையாது ஒரு படம் பண்ணிவிட்டு அதை நம்ம தான் உடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு அதை சிவா உடைச்சிருக்காரு. அந்த வழியில் நான் தொடரணும்னு விரும்புகிறேன். ஏன்னா நான் என்னுடைய முதல் படம் பண்ணும் பொழுது தியாக சார் வந்து என்னை கூப்பிட்டு கேட்டார் எத்தனை நாள் அந்த படத்தை முடிப்பேன் அப்படின்னு. எனக்கு தியாக சார் ரொம்ப எளிமையாக இருந்தது படம் பண்ண காரணம் என்னென்னா நான் உதவியாளராக இருக்கும் போது இருந்து அவரை தெரியும் எனக்கு. அதனால் அவங்ககிட்ட வந்து எதுவாக இருந்தாலும் அவர் தான் என்னை நிறைய கேட்பார். மேனேஜர் மூலமாக பேசிக்கிட்டது இல்லை அதனாலே இந்த படம் சிக்கல் இல்லாமல் இருந்துன்னு வச்சுக்கங்களேன். பாதி சிக்கல் மேனேஜர் மூலமாக பேசுனால தான் ஏற்படுது. அவர் என்னை நேரடியாக கூப்பிட்டு எத்தனை நாள் இந்த படத்தை எடுப்பணுன்னே நான் ஒரு 70 நாள் ஆகும் சார் அப்படின்னேன். என்னது இது ஒரு ஃபேமிலி ட்ராமா இது என்ன 70 நாள் எடுப்பேன் அப்படின்னு இருக்கிட்ட நான் சொன்னேன் இல்லை சார் அது வந்து டூவல் ரோலு அந்த பார்த்திபன் வந்து கதாநாயகி வேஷம் வந்து 2 வேஷம் இல்லையா அது டூவல் ரோல் சார் அதனால் அது வந்து நம்ம வந்து முந்தி மாதிரி வந்து மாஸ்க் பண்ணலை சிஜிலாம் பண்ணுறோம் அதனால் அதெல்லாம் ஒரு சீன் எடுக்கிறக்கே 1 நாள் ஆகும் சார் அப்படின்னா சரி அப்படியே வச்சுக்க எத்தனை சீன் இருக்குது இன்னும் 10 சீன் இருக்குது சார் டூவல் ரோல் சீனு சரி அதுக்கு ஒரு 10 நாள் தனியாக வச்சுக்குவோம் இந்த படத்தை ஒரு 50 நாளில் முடிக்கணும் ஒரு ஃபேமிலி ட்ராமா ப்ளஸ் அதுக்கு ஒரு 10 நாள் 60 நாளில் நம்ம முடிக்கணும் இதுக்கு எதுக்கு 70 நாள் அப்படின்னாரு. இவ்வளோ லாஜிக் ஒருத்தர் கேட்டால் என்ன பதில் சொல்கிறது சரி உண்மை சொல்கிறதா வழிட்டு நான் சொன்னேன் சார் இங்கே பாருங்கள் ஸ்டார்ட் சவுண்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் இதெல்லாம் நான் இது வரையும் கேட்டிருக்கேன் இனிமே தான் போய் சொல்ல போகிறேன் முதல்ல டேரக்ஷன் வருதான்னு பார்க்குறேன் நான் போய் நீங்கள் இப்போவே கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது என்னை ஒரு 2 நாள் ஷூட்டிங் விடுங்க நான் நினச்சது படமாக தான் முதல்ல போய் பார்க்குறேன் அப்படின்னு அப்படியே என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துட்டு பெல் அடித்தார் சார் சார் வந்து பெல் அடித்தார்னா லேசாக அடித்தார்னா மேனேஜர் மட்டும் வருவார் கொஞ்சம் லென்த்தாக அடித்தார்னா வந்து அவருடைய மனைவி வருவாங்க விடாமல் அடித்தார்னா எல்லோரும் உடனே கூடுன்னு அர்த்தம். விடாமல் அடித்து நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்கும் சட சடம் எல்லோரும் கூட்டிட்டால் நானும் அவர் தான் உள்ள உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் வந்து அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ சிக்கல்னு எல்லோரும் இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க எல்லோரும் உட்காந்தாங்க இப்படி தேசருடைய அமைதியாக இருந்தார். எல்லோரும் உட்காந்தோன்னே இப்போ அவர் தான் மீட்டிங் கால் பண்ணது கால் ஃபார் பண்ணது ஸோ அவர் தான் ஆரம்பிக்கணும். எல்லோரையும் பார்த்துட்டு பழனியப்பன் வந்து டேரக்ஷன் தெரியாதுங்கிறாரு வாட்சியால் வீடு அப்படின்னாரு. அவங்களுக்குலாம் என்னென்னா டே 4 வருஷம் சத்யஜோதி பழகுல சரி இவனை வச்சா நம்ம வேலைக்கு போகலான்னு மேனேஜர்லாம் வேலைக்கு வந்திருக்கான் வந்து அவன் என்னத்தை பேசலான்னு தெரியல டேரக்ஷன் தெரியாது சொல்லி வச்சுருக்கானே படம் ட்ராப் போல இருக்கே அப்படின்ட்டு நான் பேசாமல் தலை குழிஞ்சு பேசாமல் இருக்கேன். நான் உண்மை தானே சொல்லியிருக்கேன் எனக்கு போனால் தானே தெரியும் தெரியுமா தெரியாதுன்னு ஆனால் மறுபடியும் ஒரு மயான அமைதி நிலவுது. நிலவுனோடனே அதை வந்து பக்கத்தில் ஒரு பக்கத்தில் வந்து என் தோளில் தட்டி ஐ லவ் யுவர் அரகன்ஸ் டான் அருங்கிட்ட எவ்வளவு தைரியம் இருந்தால் தயாரிப்பாளர் வந்து எனக்கு டேரக்ஷன் தெரியாது உங்கள் காசுலாம் பழகணும்னு நீ சொல்லுவேன் அப்படின்னாரு. அவ்வளவு எளிய மனிதர் தியாகராஜன். ஒரே சிக்கல்னா நம்ம அவர்கிட்ட போய் உண்மை சொல்லிடணும் முதல்ல வாங்க எனக்கு இதெல்லாம் தெரியாது பார்த்துக்கங்க அப்படின்னா அப்புறம் அவர் கைப்பிடிச்சி கூட்டு போயிடுவார் நம்மளை. எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னீங்கன்னா கேள்வி மேலே கேள்வி கேட்டு எனக்கு தெரியாது நீ வாசலில் வெளியில் அழுகிற வரை விட மாட்டார் அவர். அதனால் அப்படி நான் இப்பொழுது எந்த கூட்டத்திலையும் வந்து இல்லாத ஆள்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஆள் இருக்கும்போது வச்சு தான் சொல்லுவேன் ஏன்னா சம்மந்தப்பட்ட அழிஞ்சு போய் சொல்கிறான் பட் சொல்லிடலாம்ல அதனால உண்மை சொல்கிறதுனால எனக்கு அவர் தான் யோசனையில் இருந்தார். ஆகா எல்லோரும் பேசுவாங்களே அவர் மனசுக்குள்ளே மட்டும் தெரியுமே டே வாங்கடா நீங்கள்லாம் ஆள் யாரும் தெரிஞ்சாடா இங்கே உட்காந்துருக்கேன் அப்படி நினச்சிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். தியாக சார் ஒரு நிகழ்ச்சியில் முதல்ல இவ்வளோ நாள் உட்காந்துருக்காங்கிறதே தம்பிராமையா பெற்ற சிறப்புன்னு நினைக்கிறேன். காரணம் வந்தோன்னு என்ன கிளம்புவார்
அவர் தன் சொந்த ஆஃபீஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் சாயந்தரம் 6 மணிக்கு ஆஃபீஸை பூட்டிட்டு வீட்டுக்கு போகிறாரா தியாகராஜ் சார் ஒருத்தர் தான். அது ஆஃபீஸ் டைமாக பிடிச்சி பம்பர் அந்த மாதிரி அவர் ஒரு நிகழ்ச்சி நேரம் சொல்லி அதை போல் ஆட்களை சம்பாரித்து வச்சுருக்கிறது தான் தம்பிராமையாவினுடைய மிகச்சிறந்த சிறப்பு. மனிதர்களை சம்பாதிக்கிறது தானே ரொம்ப முக்கியம். வேறு என்ன எடுத்துகிட்டு போகுது? உமாபுத்திர அம்மா வந்திருக்காங்களா? எங்கே இருக்காங்க? நீங்கள் வாங்க, மேடையில் உட்கார வேண்டிய நீங்கள் தான், உங்களை விட்டாங்க வாங்க. அது வந்து வெளியில் வாங்க வாங்க, நீங்கள் வாங்க சொல்கிறேங்களே. அதாவது தம்பிராமையா அண்ணன் வந்து எனக்கு வந்து ஒரு 7-8 ஆண்டு காலமாக தான் தெரியும். அவர் ஒரு இயக்குநராக தெரியும். வாங்கம்மா. அந்த நாக்கள் உட்காருங்க. என்னென்னா எல்லாம் இன்றைக்கி சொல்லலாம், தம்பிராமையா பெற வேண்டிய உயரம் அதிகம், அடைஞ்சது அதிகம், வந்துட்டார் அதிகம்ங்கிறதெல்லாம். ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு பெண் இருந்துக்கிட்டு அசராத நம்பிக்கை வச்சுருக்கிறதுல கணவன் மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயசு 35 ஆச்சு வந்துடுவான் புருஷன், வயசு 40 ஆச்சு வந்துடுவான் புருஷன், வயசு 45 ஆச்சு வந்துடுவான் புருஷன், வயசு 50 ஆச்சு வந்துடுவான் புருஷன் நம்புறது இருக்குல்ல, அந்த மனம் தான் இவர்கள் இருவரை இந்த உயரத்துக்கு தூக்கியிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பல டைரக்டர் பதறி பதறி வேலைக்கு போவான், ஷூட்டிங் போவான். நான் சொல்லுவேன், ஏன்டா இவ்வளோ பதறீங்க? எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் வந்து காலையில் விடிஞ்சால் சைக்கிளில் மட்டப்பலகையும் சிமெண்ட் சட்டியும் கட்டிட்டு யார் நிற்பார்னா கொத்தனார் தான் வந்து நிற்பார் தெருமுக்கில் இல்லையா, சிற்பி நிற்க மாட்டான் வந்து. ஏன்டா தினசரி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? போக வேண்டியதுலடா, சும்மா இருக்கடா கொஞ்ச நாளுமே. அப்படி 3 மாதம் படம் பண்ணலனாலே வீட்டில் போண்டாட்டி என்ன சும்மாவே இருக்கீங்க அப்புறம் அப்படின்னு கேட்குற காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் வந்து தன் கணவன் வெற்றி பெற்றுருவான், அதற்குரிய உயரம் அவனுக்கு இருக்குது, தகுதி இருக்குன்னு நம்புகிற ஒரு மனைவி கிடைப்பதற்குல்ல, அதுதான் தம்பிராமனுடைய இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் நினைக்கிறேன். அந்த மனம் தான் உமாபதிக்கு வச்சிருக்கு இல்லையா. அதாவது நான் வந்து அவர் தம்பிராமைய தொடர்பாக நிறைய பேசுவதை நினச்சிக்கிட்டு இருந்தேன். உமாபதி வந்து மிகச்சிறப்பாக டான்ஸ் ஆடுறாரு, மிகச்சிறப்பாக சண்டை போடுறாரு, அவர் ஜிம்மேட்லாம் சொன்னார் கௌரவ். அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை, அதனால் அதெல்லாம் சினிமாவுக்குள்ளே வருவதற்காக நம்முடைய தகுதிப்படுத்தியிருக்கா கற்றுக்கிற தம்பி. ஆனால் படம் பண்ண பண்ண அதெல்லாம் தேவையில்லைன்னு தெரிஞ்சிருவோம்னு வச்சுக்கங்களேன். மோகன்லாலும் மம்முட்டியும் கடைசி வரையும் 6-pack வைக்கவே இல்லை இந்த நாட்டில். அவன் தான் சிறந்த நடிகனார்னா, நீங்கள் 2 பேர் கடைசி வரையும் ஆடவே இல்லை என்ன? அது பரவாயில்ல, இதெல்லாம் தகுதி வளர்த்துக்க வேண்டியதான். உள்ளே வர்றதுக்கு அப்புறம் உள்ளே போக போக உயரம் போக போக இது தேவையில்லை போலகு, தேவையில்லை போலகு, தேவையில்லை போலகு தோணும் வரிசையாக ஒன்றுன்னா. அது போல் நீங்கள் அந்த இடத்துக்கு வரணும், வர வேண்டியதான் அவசியம் தான், ஏதாவது நோட வரணும்ல. எனக்கு பாண்டியராஜ் சார், பாக்கியராஜ் சார், பாரதிராஜா உதவியாளர் பாக்கியராஜ், பாக்கியராஜ் உதவியாளர் பாண்டியராஜன் படம் பண்ணி என்னுடைய பள்ளிக்கூட நாட்களில் ஒரு பயங்கர பரபரப்பாகுது அந்த படம். அவ்வளோ பிரமாதமாக இருக்குன்னு குமுகத்தில் கார்ட்டூன் போடுறாங்க. பாண்டியராஜ் வந்து ஒரு மிக்சியில் அரைச்சிக்கிட்டு இருக்காரு, ஒரு பாதி கோடு போட்டு இந்த பக்கம் பாக்கியராஜ் அவர்கள் அங்கே என்ன சத்தம் அப்படின்னு கேட்டுக்காரு. முன்னோடு அம்மிக்கல் இருக்குது, நீங்கள் செய்கிறதே தான் நான் செய்கிறேன் ஆனால் வேறு மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கார்ட்டூன் வந்துச்சு எனக்கு. எனக்கு அப்படி தான் முதல்ல பாக்கியராஜும் பார்த்து வந்த பாக்கியராஜும் பாண்டியராஜன் அவர்களும் ஞாபகத்தில் இருக்காங்க. அந்த பாண்டியராஜனுடைய வெளியிட்டு ஒரு 2ஆம் தலைமுறை விழாவில் சொல்கிறாரு, ஒரு இயக்குநரின் மகன் நடிக்கிறான். அப்போ பாரதிராஜனுடைய பையன் நடிக்கிற விழாவில் சொல்கிறாரு, எனக்கு மறக்க முடியாத பேச்சு அந்த பாண்டியராஜுடைய பேச்சு. தம்பி நான் வந்து சைதாப்பேட்டனுக்கு வீடு, சைதாப்பேட்டை எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறினேன்னா அங்கேருந்து அடுத்த ஸ்டேஷன் மாம்பலம், அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் கோடம்பாக்கம், 2 ஸ்டேஷன் வந்து சேர்றதுக்கே எனக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. உங்கள் அப்பா அலி நகரத்துலேருந்து வந்திருக்காருப்பா, எத்தனை ஸ்டேஷன் தாண்டி எவ்வளோ சிரமப்பட்டு இங்கே வந்திருப்பார்னு பார்த்துக்க. அந்த அப்பா உன்னை தோளில் சுமக்கு கொண்டு வந்து நீ இறக்குறாரு சினிமாவில்னா நீ எவ்வளோ பெரிய வரம் வாங்கி வந்தவன் புரிஞ்சுக்கன்னு. அதைத்தானே உமாபதிக்கு சொல்ல நினச்சேன். உமாபதி உன் தந்தை வெற்றியை ருசிப்பதற்கு தன் வாழ்க்கையில் 52 ஆண்டு காலம் காத்திருந்தார். அந்த காத்திருந்தது பூரா ஜூஸ் ஆக்கி உன்னைய டக்குன்னு தோளில் தூக்கி 24 வயசில் உள்ளே கொண்டு வந்திருக்காரு. ஆனால் நீ 24 வயசு வரல, அப்பனுடைய 52 + 24 ரெண்டு சேர்த்து 76 ஆண்டு கால அனுபவத்தோடு நீ வரணும். நீ வாழ்க்கையில் பெரு வெற்றி பெறணும். எவ்வளோ தெரியுமா வெற்றி பெறணும்? ஒரு 10 ஆண்டு காலம் கழித்து உன்னை எல்லா இயக்குநர்களும் தேடும் பொழுது நீ வந்து அப்பவும் தம்பிராமன் எப்படி நடிச்சுக்கிட்டு இருப்பார், அவரை கூப்பிட்டு நீங்கள் என்ன நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க வாங்க என்னை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு இந்த வாய்ப்பை நீ உன் தந்தைக்கு வழங்கும் அளவு நீ வெற்றி பெறணும். வாழ்த்துறேன், விடைபெறேன், நன்றி, வணக்கம். நான் அண்ணன் கருப்பழனியப்பன் அவர்களுடைய மிக தீவிரமான, அவருடைய பேச்சுக்கு மிக தீவிரமான ரசிகன். அதனால தான் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டேன். அதுக்கான வாய்ப்பை அவரே எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். தாயார் மேலே வந்தாங்க. தாயார் மேலே வரும்போது அவங்களுக்கு உடனே முதல்ல இடம் கொடுத்துடணுன்ற தவிப்போடு நான் எந்திரிச்சிட்டேன். இதுக்கு என்ன காரணம் என்றால், தம்பி ராமையா அவர்களுடைய புதல்வர்
திரு உமாபதி எனக்கு தம்பி, அவ்வளோதான். ரொம்ப பாசமான ஒரு பிள்ளை. நீர்ப்பறவை படத்தின் மூலமாக ஒரு புதிய உறவாக எனக்கு அண்ணன் தம்பிராமையா அவர்கள் கிடைத்தார்கள். இதுதான் உண்மை. ஏன்னா நான் காலையில் அதிகாலை 3 மணிக்கே எழுந்துருவேன். அதற்கு வேறு காரணம் இல்லை, பதட்டம், வெற்றி பெற வேண்டும் என்கிற பயம். பெரிய கதாநாயகர்கள் என்னை நம்பாத போது சிறிய படமாக நான் எடுப்பதனால் அதிகாலை 3 மணி 4 மணிக்கு எழுந்து விடுவேன். ஆனால் ஒரு வெற்றி பெற்ற ஒரு நடிகர், ஒரு நகைச்சுவை நடிகர், அவரும் 4 மணிக்கு எழுந்து விடுவார். அதுதான் அண்ணன் தம்பிராமையா. எழுந்து உடற்பயிற்சி செய்வார், நான் எழுதி கொண்டிருப்பேன், வெளியே வருவேன், அவர் என்ன தம்பி அப்படின்வார், நாங்கள் ரெண்டு பேரும் பேசுவோம். ஸோ அன்றிலிருந்து எனக்கு ஒரு புதிய உறவாக அவர் வந்தார். அவர் அடிப்படையில் நகைச்சுவை நடிகர் அல்ல, அவர் அடிப்படையில் ஒரு எழுத்தாளர், இயக்குனர். அதனால் அவர் மீது இருக்கிற நம்பிக்கையின் காரணமாக தன் மகன் மீது, தன் மகனை உயர்த்துவதற்காக உழைத்து இந்த படத்தை எடுத்திருக்கிறார். அது மாபெரும் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை. ஏன்னா நான் வந்து தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கணும், நான் அந்த ட்ரெய்லர் பார்க்கல. இருந்தாலும் அவர் எழுத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையின் காரணமாக அது மிகப்பெரிய வெற்றி பெறும். வெற்றி என்பது ஒன்றும் கடினமான விஷயம் இல்லை. நான் பெரிய அறிவுரைகளை தந்து என் அன்பு தம்பி உழைத்து வந்து நின்றிருக்கிற இந்த பிள்ளையை கலைப்படைய செய்ய நான் பயமுறுத்த விரும்பவில்லை. ஏனென்றால் நானும் வெற்றிக்காக பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் மோய் மொட்டை போட்டிருக்கேன், தெய்வத்திட்ட போய் நின்றுட்டேன். ஏன்னா வெற்றிக்காக இயக்கத்துடன் காத்திருப்பவன் என்பதால் வெற்றி என்பது மிகவும் எளிமையான ஒன்று தான். நாம் உண்மையாக இருந்தால் வெற்றி பெறுவோம், உண்மையாக உழைத்தால் வெற்றி பெறுவோம், விசுவாசமாக இருந்தால் வெற்றி பெறுவோம், அவ்வளோதான். அதுதான் வெற்றிக்கான அடிப்படையான உண்மை. உண்மையாக விசுவாசமாக இருப்பவர்களுக்கே வாய்ப்பு ரொம்பவும் சிரமமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். இந்த தம்பி ராமையா என்கிற ஒரு கலைத்தாயின் புதல்வன் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது, சினிமாவில் எல்லாமே அவருக்கு தெரியும், பெரிய அனுபவஸ்தார். அவரை புகழ வேண்டும்ன்றதுக்காக நான் சொல்லலை, அவரை உணர்ந்ததால் இதை நான் சொல்கிறேன். ஒரு கலைத்தாயின் புதல்வன், இவ்வளவு பேர் தமிழ் சினிமாவின் மிக முக்கியமானவர்கள், எங்கள் ஐயா பாலுமகேந்திரா அவர்கள் ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தபொழுது அவருக்கு 3ஆம் பிறை என்ற படத்தை தந்த ஐயா தியாகராஜன் அவர்கள், பிரபு சாலமன் அவர்கள், என் நேசத்துக்குரிய இயக்குனர், தர்மதுரைக்கு முன்பாகவே ஆட்டோகிராஃப் என்ற ஒரு படத்தை எடுத்து தமிழ் சினிமாவின் கொடியில் பறந்த என் அன்புக்குரிய இயக்குனர் சேரன் அவர்கள், அண்ணன் வெங்கடேசன் அவர்கள், வளர்ந்து வரும் கலைஞர்கள் இருக்கிறார்கள். மேடைக்கு பின்புறம், முன்புறம் இருக்க வேண்டிய சில கலைஞர்கள் மேடைக்கு பின்புறம் இருக்கிறார்கள். தயாரிப்பாளராக இருந்தவர்கள் இன்று நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இத்தனை அத்தனை சிறப்பானவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி எங்கள் தாயார் வந்து மேடையில் வந்து அமர்ந்துட்டாங்க, உமாபதியின் தாயார். உமாபதி என்றால் விநாயகனை குறிக்கும், விநாயக பெருமானை குறிக்கும். உமாபதியே குருவே சரணம், அவர் ஒரு குரு தான். ஏன்னா மூத்தவர், எல்லாருக்கும் மூத்தவர், அமைதியாக உட்காந்துருக்கார் பாருங்கள், எங்கள் அண்ணன் மணியன்னு. ஸோ உமாபதியே குருவே சரணம், உண்மையாக நேர்மையாக உழைத்து உழைத்திருக்கிறாய், நீ வெற்றி பெறுவாய் என்று ஒரு அண்ணனாக, உன் தந்தையின் காதலனாக, ஏன்னா அவரை நேசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அவரிடம் நான் எப்பயுமே எச்சரிக்கையாக பேசுவேன், ஓங்கி அடித்தாருன்னா அவன் கோமாவுக்கே போயிடுவேன், அந்தளவுக்கு ஒரு பலசாலி. வெளிப்படையாக மனசு திறந்து பேசுகிறோம் அந்த மேடையில். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற கலைமகளை வேண்டுகிறேன். கலைமகளின் கரங்கள் பத்திரிகையாளர்களே உங்கள் கைகளில் இருக்கிறது, நீங்கள் இந்த படத்தை உயர்த்த வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்க பார்த்த விஷயங்களும் நடந்துகிட்ருக்க சூழலும், ஒரு குடும்ப உறுப்பினர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு படம், அது இவ்வளோ பெரிய டென்ஷன் வாழ்க்கை பூரா அனுபவிச்சிருக்கேன். அப்பா தயாரிப்பாளர், தம்பி ஹீரோன்னு மொத்தம் குடும்பமாக, அவருடைய அனுபவம் அவருடைய உணர்வே வேறு. பரிபூர்ணமான மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீங்க அண்ணா. என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள் என் குடும்பம் சார்பாக ரொம்ப ரொம்ப. ஏன்னா தம்பி உமாபதி ஒரு சிறு தயக்கம் கூட வேண்டாம், நீ ஆல்ரெடி ஜெயிச்சிட்ட பார்த்தாச்சு. இது வந்து சினிமா இனிமேல் இயக்கங்களுடைய ஒரு வெற்றி தான் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கே தவிர, ஒரு ஹீரோவாக ஒரு ஒரு பக்காவாக ஜெயிச்சாச்சு உமாபதி. என் வாழ்த்துக்கள். அந்த
என்னுடைய அப்பா வந்து டைரக்ட் பண்ணுறாருன்னு எந்த ஒரு கேர்லெஸ்ஸும் இல்லை. இவ்வளோ தூரம் சிரத்தை எடுத்து வேறு யாரும் பண்ணியிருப்பாங்களோட தெரில. படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் உன்னுடைய அக்கறையும் உழைப்பும் இருக்குது. நம்ம அப்பாவையும் ஜெயிக்க வைக்கணும், நாமும் ஜெயிக்கணுங்கிற வந்து அந்த உழைப்பு ரொம்ப பட்டவத்தனமாக தெரியுது. அதற்கு வந்து நீ எப்படி ஜெயிச்சிட்ட, என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் வந்து இது மிகையாக சொல்கிற விஷயம் கிடையாது, நான் வாழ்க்கையில் சந்தித்த மிக சிறந்த மனிதர்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் தம்பிராமையான. நான் வந்து அது வந்து அவர் ஒரு வித்தியாசமான கலவை. நான் முதல்ல கொஞ்சம் கூட தப்பாக நினைப்பாங்க, கொஞ்சம் குறைச்சா மதிப்பு போட்டேன். நம்ம வந்து நல்ல நடிகர்னு தெரியும், படத்து வருவாங்க கிட்ட வந்தால் நமக்கு என்ன கேரக்டரு, நம்ம வந்து ஏதாவது கொஞ்சம் ஏதாவது தன்னுடைய கேரக்டர் வளர்த்துக்கிறதுக்கு ஏதாவது வந்து தொல்லை பண்ணுவாங்களோன்னு நினச்ச நாட்கள் உண்டு, தப்பாக நினைக்கலனாக்க. ஆனால் என்னுடைய ஊகங்கள் ஒவ்வொரு நாளும் உடைக்கப்பட்டுச்சு. தனி ஒருவன் படம் அவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கான முக்கிய நாலஞ்சு காரணங்களில் தம்பிராமையண்ணா ஒருத்தர், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்னை எப்படி ஊக்கப்படுத்தினாங்கிறது நான் இந்த மேடையில் அவருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நான் என்னை இந்த உலகம் வந்து அடையாளம் காணதுக்கு முன்னாடி அடையாளம் கண்ட ரொம்ப சில பேரில் மரியாதை கொடுத்து எனக்கு நல்ல விஷயம் நினைக்கிறாங்க. அது வெளியே வரணும்னு நினச்சி நினச்சி எனக்கு கூட இருந்து என்னை வந்து நான் வந்து அண்ணன் அந்த இடத்துல இல்லைன்னாக்கா அந்த கேரக்டர் அவ்வளோ சிறப்பாக வந்திருக்க வாய்ப்பே கிடையாது எங்கிட்டருந்து. ஸோ அந்த ஒரு ஏதோ இவனுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி அதை நம்பி வெளியே கொண்டு வந்தாங்க. அது இல்லாமல் அது எங்கேருந்து இவ்வளோ பக்குவம்னு தெரியல. சில நேரம் கொஞ்சம் வயசாகும்போது ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி வரும், தன் கேரக்டர் இப்படியா அப்படியா, அடுத்தவங்க மேலே நம்பிக்கையின்மையாக வரும் கொஞ்சம். அது எதுவுமே இல்லாமல் இப்படி ஒரு பக்குவப்பட்ட மனிதரை அடுத்தவங்க நல்லாயிருக்குன்னு நினைக்கிற அந்த மனசை நான் வந்து பார்த்தது கிடையாது. இது எல்லாமே வந்து அவரை பற்றி அவர் கூட படங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது அது நான் வந்து இங்கே எல்லோரும் முன்படிஞ்சு நான் வழிமொழிகிறேன் அப்படியே ஒத்துக்க. அதாவது ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு உறவு மாதிரி கிடச்சது. நான் வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் அது. அந்த ஒரு நல்ல மனசுக்கு எல்லாம் மிக மிக சிறப்பாக அமையும். அண்ணன் சொன்னாங்க இந்த மாதிரி பாட்டெலாம் லேட் ஆச்சுன்னா இதாகும்னு சொல்லிட்டு, அதுக்காக எல்லா பொறுப்புகளும் எடுத்த மாதிரி தெரியல. அது ஒரு ஆத்திரம், நம்ம ஜெயிச்சிடணுங்கிற ஆத்திரம். எல்லாத்தையும் நாமளே பண்ணி நல்லபடியாக கொண்டு வந்துடணும். யாரும் எங்கேயா இருந்தால் இங்கேயே தப்பு பண்ணிடுவாங்களோ, நாம் பண்ணால் இன்னும் ஜாக்கிரதையாக பண்ணலாமேங்கிற அந்த ஜாக்கிரதை தான் அதுன்னு எனக்கு தெரியும். அது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு எங்கேயுமே வந்து பார்த்த ட்ரெய்லரும் சரி சாங்ஸும் ரொம்ப ரொம்ப ஃபுல் ஃப்ளெஷ்டாக நல்லாயிருக்கு. ரொம்ப வாழ்க்கையில் எப்பவுமே கேள்விகள் நம்ம கேட்டுக்கிட்டது உண்டு, என்ன அனுபவம் முக்கியமாக புதுமை இளமை முக்கியமானு சொல்லிட்டு. அனுபவம் தான் எப்போவுமே முக்கியம்னு கடைசியாக தெரிஞ்சுக்கிறது உண்டு. அந்த மிகப்பெரிய அனுபவம் உள்ளவர். நாமெல்லாம் வந்து வெளியே அப்துல் கலாம் அப்துல் கலாம் ஐயா தான் இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அதே வயசுள்ள தாத்தாவை மதிக்க மாட்டோம் உள்ளே போயிட்டு. எல்லார் வீட்டிலும் இருக்க தாத்தா அப்பா அம்மா அப்பா அம்மா தான் பாதி கலாம்கள் நம்ம வீட்டில் இருக்காங்க, அதில் மதிக்கவே மாட்டேன் எப்போவுமே. அனுபவம் அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது அந்த அனுபவத்தை ரொம்ப தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டு அப் டு த ட்ரெண்டில் இருக்கிற ஒரு அண்ணன் தம்பிராமி அண்ணன். மீண்டும் அந்த குடும்ப உறவுகளுக்கு நடுவில் ஒரு படம், அந்த உறவுகளே செய்யக்கூடிய அந்த படம், அதோடைய ஒவ்வொரு இன்ச்சு டென்ஷனும் ஒவ்வொன்றுமே அனுபவித்து அது ஒரு அலாதி இன்பம். அது ஜெயிக்கும்போது அந்த வெற்றி எங்கள் குடும்பத்துக்கெலாம் அமைஞ்சதை விட 10 மடங்கு உங்கள் குடும்பத்துக்கு அடையணும்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் நிறைய பேசினாங்க தம்பி சாரை பற்றி, உமாபதியை பற்றி. ஸோ நானும் இன்னும் பேச விரும்பலை. அவங்க எல்லாம் சொன்னபடியே ரொம்ப ஜாலியாக பாடலாம் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்தேன். அண்ட் ஒன் மோர் திங், உமாபதி இஸ் ஆல்சோ வெரி நைஸ் ஹியூமன் பீயிங் அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் குட் ஆக்டர், குட் டான்சர், எவ்ரி திங். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஜஸ்ட் சே திஸ் அஸ் வெல். இப்போது ஜஸ்ட் ஒன் திங், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் த மெயின் தேங்க்ஸ் ஆல்சோ கோஸ் டு விஜய் சார், ஏஎல் விஜய் சார். அவங்கள அவங்க மூலியமாக தான் நான் தம்பி அம்மையா சாரை பார்க்குறது. ஸோ தேங்க்ஸ் அகேன், தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர், தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், ஆல் த கோ ஸ்டார்ஸ், எவ்ரி ஒன் ஹூ ஹெல்ப் மீ ஒர்க் இன் திஸ் ஃபில். தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. ரெண்டு படத்தோட ட்ரெய்லருக்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். முதல் படம் மணியார் குடும்பம், அதுக்கு முன்னாடி ஒரு படம் ட்ரெய்லர் ஓடிச்சு, அந்த படத்தோட நாயனுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா கொஞ்சம் அந்த படத்தில் லைட்டாக சாங்குங்க வச்சுருக்கலாம், ஒரு குட்டி சாங் வச்சு இன்னும் நல்லா இருந்திருக்கும், ஒரு குட்டி ஆக்ஷனை போட்டிருக்கலாம். அப்படியே ஆஃப் லைட்டில் அப்படியே கேமரா வரணும், யதார்த்தமாக பார்த்து அப்படி சிரிக்கிறாராம். இங்கே இருக்க டாப் இயக்குனர்களுக்கு பூரா, ஆனால் இவங்களுக்கு ரைட் லுக்கு லெஃப்ட் லுக்கு ஃபேன் லெஃப்ட் பேன் சொல்லித்தர்றாரு.
எங்கள் இந்திய குடிமன்ற மூத்த உறுப்பினருக்கு வணக்கம். இது கொஞ்சம் பேலன்ஸ் எனக்கு கொஞ்சம் அடுத்ததில் பார்த்துக்கலானே. மன்னியார் குடும்பம் அண்ணனை பற்றி நிறையா சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சது அண்ணனோட எனர்ஜி நாங்கள் பார்த்தது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருப்போம், ஜாலியாக இருப்போம். சில நேரத்தில் சீன் முடி என்ன அப்படி இருப்போம். அண்ணன் அண்ணன் வந்த உடனே ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த உள்ளே வரையில் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சவுண்டு ஒன்று கொடுப்பாங்க அண்ணன், ஒரு குதிரை கணக்கிற மாதிரி ஒரு சவுண்டு. செட்டுக்கு பின்னாடி தூங்கினவெல்லாம் எந்திரிச்சிருவேன். எல்லாரும் என்னாச்சு என்னாச்சு உள்ளே வந்துடுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ தம்பி ராமன் என்ன உள்ளே வந்திருக்காரு அப்படின்வாங்க. அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கும். எப்படின்னா எனி டைம் இவ்வளோ எனர்ஜியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். ஒன்றும் இல்லை தம்பி, சினிமாவுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, கஷ்டப்பட்டு கொஞ்சம் நல்லா இருந்தேன், திருப்பி கஷ்டப்பட்டு திருப்பி நல்லா இருந்தேன். இன்றைக்கி இருக்க இயக்குநர்கள் என்னை நல்லா வச்சுருக்காங்க. அண்ணன் மனசு ரொம்ப லேசாக வச்சுருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். காலையில் நல்லா வாக்கிங் போகிறேன். இதுதான் கட்டி ஆகணும், இது இது பண்ணணும், இங்கேருந்து இந்த பணம் வரலையே, இதுக்கு என்ன பண்ண சொல்ல போகிறோம், இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன சொல்ல போகிறோம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தம்பி. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கேன். என் மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்கேன், நல்ல கணவனுக்கு நல்ல மனைவியாக இருக்காங்க. எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒரு பொண்ணை நான் கட்டி கொடுத்துட்டேன். எனக்கு பேரங்க பார்த்துட்டேங்க, பேரன் பேத்திக ஸ்டூடியோ முடிஞ்சால் நேராக போகிற என் பேத்தி குண்டிகள் விவரேன். இதை விட என்ன எனக்கு சந்தோஷம். போதும்டா சாமி, நான் வாழ்க்கை வாழ்ந்தது இந்த உன் மயன். இன்றைக்கி சினிமாவில் வந்து ஏதாவது அவனாக கற்றுக்கிட்டா, ஆர்வத்தை டைலாக்லேருந்து டான்ஸ்னு ஏதாவது கற்றுக்கிட்டா, இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல இருக்கேன். கண்டிப்பாக அவனை ஒரு நல்ல ஆளாக உருவாக்கிடுவேன். மற்றபடி எதுவுமே இல்லை தம்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உன்ட சொல்கிறேன் தம்பி, இன்னும் பத்து பொண்டாட்டி கூட அண்ணன் உடம்புக்கு தாங்க முடியாது அப்படின்டுவார். அக்கா மன்னிக்கவும், எத்தனை கலையும் வச்சு அண்ணன் தாங்க முடியாது அப்படின்டுவார். அதனால் போதும் அக்கா அவங்க ஒரு ஆள் போதும். ஸோ அவளை எனர்ஜின்னு சொல்ல வருவார் அண்ணே. இல்லைண்ணே, எல்லாமே ரொம்ப நல்லா போய்கிட்டே இருந்துச்சுண்ணே. அதான் சரி, அண்ணனோட பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருந்து, கல்யாணத்துக்கு போகிறப்ப ஒரு பையன் மட்டும் அவ்வளோ இருந்துச்சு, உள்ள சுற்றிக்கிட்டே இருந்துச்சா. அண்ணன்ட்ட சொன்னேன், யார் அந்த பையன், உங்கள் விசேஷத்துக்கு மெயினான நாளாக இருக்கேன், பசங்களை என்ன லவ் பண்ணுற போல இருக்கேன், அப்படி இருக்கான் என் பையன் அப்படின்ட்டு. அண்ணன் வேண்ட அப்படின்ட்டாரு. அண்ணே அப்படியாண்ணே, உங்கள் பையன் எங்கண்ணே அப்படின்ட்டு. டை ராஸ்கர், என் பையனை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்டு. அப்புறம் அண்ணன் பையன் அப்படியாண்ணே கூப்பிட்டு அப்போவே அண்ணன்ட்ட சொல்லிட்டு தம்பியை பார்த்தேன். தம்பி இவ்வளோ சூப்பராக இருக்குங்க, உடம்புல நல்லா வச்சுருக்கீங்க, அருமையாக இருக்குங்க, சூப்பர் அண்ணே. தம்பியை விட்டுறாங்கண்ணே அப்படின்னு. கண்டிப்பாக தம்பி, அதுக்கு முன்னாடி இறைவன் இருக்கேன், வர வேண்டிய இடத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்லுவார். ஒன்று ஜங்குலி பொங்கலி படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அந்த செல்லில் காட்டினார், எடுத்துக்க டான்ஸ்லாம் காட்டினார். பார்த்துட்டு அந்த செல்லில் காட்டினார், என்னென்ன சண்டால எப்படி ஆடியிருக்கேன் அப்படின்ட்டு. எது தெரிஞ்ச வரைக்கும் ஆடியிருக்கேன் தம்பி. அண்ணன் தெரிஞ்சவர பூரா ஆடியிருக்கேன், தெரிஞ்ச வரைக்கும் ஆடலாவே. இப்போ இந்த மோடியில் இந்த உடல் ஃபிட்னஸ் விட்டாங்களே, மோடி கோலியா, விராட் கோலி, குமாரசாமி, அந்த மாதிரி தம்பி நீங்கள் டான்ஸுக்கு ஒட்டுமொத்த ஹீரோக்கு போய் அந்த இதை அனுப்புங்க தம்பி. ஃபிட்னஸ் டான்ஸ் ஃபிட்னஸ் சொல்லி அந்த ஒரு காலை தூக்கி லெஃப்ட்டில் போட்டு சுற்றியோ எல்லா யோகாவும் பண்ணாப்பில்ல, டான்ஸுங்கிற பேரில் ஒன்று காலெலாம் சுற்றி அதை அது ஒரு பிட் எடுத்து அனுப்பலான்னு நினைக்கிறேன். இந்தியா பூரா ஏர்லியே தான் இருந்தீங்க, கீழே லேண்டிங்கே இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உமாபதி. மேல்மேலும் இங்கே எல்லா இங்கே இருக்க பெரியவங்க சொன்ன மாதிரி பெரிய ஒரு கதாநாயகனாக நீங்கள் இருப்பீங்க. அப்பவும் எங்கள் அண்ணன் கதாநாயகனாகவே இருப்பார் தம்பி ராமையானே உங்கள் பக்கத்தில். ஸோ எங்கள் அண்ணன் குடும்பத்துக்கும் என் தம்பிக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த மக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. வாழ்த்துக்கள் மூத்த குடிமகனுக்கும் எங்களை வாழ்த்துக்கள். ஒரு சில விஷயம் பேசணும்னு நினச்சேன், சூரி பேசிட்டாரு. முதல்ல நிக்கில பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். நான் இந்த விழாவில் அடுத்தது என்ன பேசுவாங்க, என்ன வித்தியாசமாக சொல்லுவாங்கன்றத விட அடுத்தது அவர் என்ன சட்டை போட போகிறாருன்ற பயத்திலே இருப்பேன் நான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே இங்கே இருட்டில் பேசுகிறப்ப பிளாக் கலர் ஷர்ட் ஏதோ போட்டிருந்தீங்க, இப்போ ஆரஞ்சு, போகிறதுக்குள்ளே என்ன கலர் மாறப்போகுதுன்னு தெரில. ஸோ இது மாதிரி ஏதோ ஒன்று நின்று வித்தியாசப்படுத்திக்கிட்டே இருக்கார். ரொம்ப ஹார்ட்டடாக, ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இது மணியார் குடும்பம் வந்து, அந்த குடும்பத்தில் நானும் ஒருவன். நான் ஏன்னா நான் விளையாட்டுக்கு கணக்குக்கெலாம் சொல்ல முடியாது. தம்பி ராமையா சார் வந்து நான் முத முதல்ல ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் பார்க்குறேன் மைனாவுக்கு முன்னாடி. நான் சொல்கிற விஷயம் எதுக்குன்னா, குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு சில விஷயம் நான் சொல்லணுன்றதுக்காக அதை நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி அவருடைய பையன் கலர்ஃபுல்லாக டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, பட் அதுக்கு அதுக்கு பேக் ஸ்டோரின்னு ஒன்று இருக்குது. நாங்கள் 2007 வந்து நானும் ரொம்ப ஒரு கடினமான சூழலை இந்த சினிமாவில் சந்தித்து கடந்து வந்துட்டுருக்கேன். அப்படி இருக்கிறப்ப அந்த மைனான்ற திரைப்படம் வந்து உண்மையிலுமே வெறும் கேமரா ஃபிலிமு இது ரெண்டு தான் இருந்துச்சு. ஒரு இடத்துல கிரெடிட்டில் கிடச்சிச்சு இந்த படம் பண்ணலாம்
அப்படின்னு ஒரு சில பட்ஜெட்லாம் போட்டு பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ ராமையா சார் கேரக்டர் அப்போல்லாம் எனக்கு ராமையா சார் பெரிய பழக்கமே கிடையாது, நான் சந்தித்ததும் கிடையாது. அவர் எனக்கு வடிவேல் காமெடிகள்லாம் நான் பார்ப்பேன் அவ்வளோதான், பட் அவர் ராமையா அப்படின்ற பேர்லாம் எனக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப வந்து எஸ்பிஎம் சாருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு காலேஜில், அதில் நாங்கள் மீட் பண்ணுறோம். அப்போ கூட ஹாய் ஹாய் சொல்லிக்கிறோம் அவ்வளோதான். ஆனால் அந்த மைனாவில் அந்த ராமையான்ற கேரக்டர் பேர் ராமையா கிடையாது, அந்த காப் கேரக்டர் ஒருத்தர் நான் ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப நம்பிக்கையோடு நான் பயணிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நடிகர் அவர் பேர் சொல்ல விரும்பலை. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் போகலான்றப்ப எனக்கு பர் டே வந்து 1 lakh எனக்கு வேணும் அப்படின்றாரு. ஆனால் இவ்வளோ தெரிஞ்ச ஒரு நபர் நண்பர் இப்படி சொல்லிட்டாருன்னு அப்படியே யோசிக்கிறேன். நான் ப்ரேயரில் இருக்கிற ஆள், சரி ஓகே எல்லாமே நியூ ஃபேஸ்ன்னு முடிவு பண்ணிட்டோம், ஓகே நிச்சயமாக கிடைக்கும், சரி விட்டுருவோம் அதை. அவர் நம்ம ஏன்னா நம்ம வந்து அவங்களுடைய தேவைகள் அவங்க சொல்கிறாங்க, பட்டு நான் கணக்கில் வச்சுருக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபா 10000 ரூபா டீசலுக்கு மெஸ் அட்வான்ஸுக்கு எல்லாம் அவருக்கு தெரியும். அவ்வளோ போராடி குருவி சேர்க்குற மாதிரி அங்கங்கே இப்போ ஓடி 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 தான் பண்ணுது அந்த மைனா திரைப்படம். அப்படி இருக்கிறப்ப அவரை நான் அங்கே சந்திக்கிறேன். அடுத்த நாள் என்னமோ அந்த மீட்டிங்கில் எனக்கு என்னமோ இன்ட்யூஷன்னு காலைல நானும் ப்ரேயரில் இருந்துட்டு நான் போகிறேன். அவரை பார்க்குறேன், பார்க்குறப்ப டக்குன்னு ஆல்டர்னேட்டிவாக என் மைண்டுக்கு ஒரு வரார். அவர்கிட்ட சொல்கிறேன், சார் நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸ் வாங்கன்னு. அவர் உடனே ஆஃபீஸ் வரார். அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு வந்துட்டு 10 நிமிஷத்தில் ராமையான்ற அந்த பேருக்கு ராமையான் கேரக்டர் அந்த கேரக்டருக்கு ராமையான்னு பேர் வச்சு கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். பேசிக்கிட்டே இருக்கோம். பேசி முடிச்சோன்னு அவர் கண்ணெல்லாம் கலங்கி ஒரு விஷயம் சொன்னார், இந்த படம் இதோட ஃபோர்காஸ்ட் எனக்கு தெரியுது சார் அப்படின்ட்டு அவர் ஒரு விஷயம் சொன்னார். அதுக்கு முத நாள் தான் நான் எங்கள் அப்பா ஃபோட்டோ முன்னாடி, ஞாபகம் இருக்கா சார், எங்கள் அப்பா ஃபோட்டோ முன்னாடி அவருக்கான ஒரு டெட் எண்டாக அழுதுருக்கார். அப்பா ஃபோட்டோ முன்னாடி நின்று அழுதாராம். நான் வாழ்க்கையில் ஏன்னா அவர் நிறைய கதைகள் இருக்குங்க, அவர் நான் மைனால் நான் ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால அந்த பயணத்தில் என் கூட ஆரம்பத்துலேருந்து இருந்ததுனால நான் சொல்கிறேன். அவர் இங்கே சொல்ல முடியாத நிறைய பாடுகள், அவருடைய கடந்து வந்த பாதைகள் நிறைய சொல்லியிருக்கார், அதெல்லாம் சொல்லவே முடியாது. அவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு லைஃபு. அவர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி அழுதுருக்கார். அழுதுட்டு ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலை, நான் இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும், என்கிட்ட நான் எழுதுறேன் பாட்டு பாடுறேன் ஆடுறேன் இத்தனை வருஷம் 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண போகிறேன் இது அப்படியே அவர் சொன்னது. அவரை வச்சுட்டு தான் நான் சொல்கிறேன். அவ்வளோ போராட்டம், நான் என்ன அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, பிளாங்காக இருக்குப்பா எனக்கு, இதை நான் முடிச்சுக்கணுமா இந்த ஓட்டத்தை, நான் எப்படி அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தார். ஸோ பாருங்கள் எங்கே ஒரு கனெக்ஷன், எனக்கும் நான் கடந்து ஒரு தன்னம்பிக்கை ஒரு நம்பிக்கை துரோகத்தில் மாட்டுறேன். அவர் அப்படி ஒரு அவங்க அப்பா, நான் தான் அவர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் அப்பாகிட்ட பேசுகிறது பிதா கிட்டே பேசுகிற மாதிரி தான், நான் அப்படி தான் நினைப்பேன். எங்கேயோ ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன் ரெண்டு பேரும் சந்திக்கிறோம். அந்த படத்தில் நான் எடுக்கிறப்பெல்லாம் சொல்லுவேன், இந்த படத்துக்கு நீங்கள் தேசிய விருது வாங்குவீங்க நீங்கள், ஏன்னா அஸ் அ டிரெக்டராக ஒரு நடிகர் நான் என்ன கேட்குறேனோ அதை விட எனக்கு வந்து நிற்பார். அப்படி அந்த அவருடைய அந்த இன்னும் எனக்கு சொல்ல போனால் இன்னும் அவருக்கு அந்த கேரக்டர் இன்னும் நிறைய பண்ணலாம். நான் அவரை சொல்லுவேன், எம்ஆராதா மாதிரி ரங்காராவு மாதிரி அவர் வரணும், ஏன்னா அவ்வளோ இருக்குது அவருக்குள்ள, அதற்கான விஷயங்கள் யாரும் கொடுக்கலன்றது எனக்கு, நான் அவர்கிட்ட தான் பகிர்ந்துக்கிட்டே இருப்பேன். முந்தா நேற்று ஆஃபீஸ் வந்தப்போ கூட நான் சொன்னேன், நான் சார் தனியாக ஒன்று பண்ணணும், அது மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு. மணியார் குடும்பம் அதை சொல்லுன்ற நம்பிக்கை இருக்குது, அவருடைய ஸ்டில்லு அவருடைய அந்த அதில் நடக்கிறது ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப. ஸோ இந்த படம் வந்து நிச்சயமாக, அதே மாதிரி அம்மா அங்கே இருக்காங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ், அவங்க வந்து நான் தான் சொல்கிறேனே நான் இந்த படங்கள் இந்த வெற்றி அவர் விளையாட்டெல்லாம் சிரிச்சிட்டு இருப்போம். 50 வயசில் லைஃப் வந்து நமக்கு வந்து இதுக்கப்புறம் எங்கே இருக்குது உழைக்கிறதுக்கு வயசு, அது ரொம்ப ஓப்பனாக சொல்லுவார். ஸோ காட் ஹஸ் கிவன் அ பிக் பிளேஸ். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உமாபதிக்கு அந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருக்கு, ஆனால் சிறந்த உழைப்பாளி, ஈஸ் கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட். அதை நான் வந்து டிஃபைன் பண்ண வேணாம், எப்படி ஆடுறாரு பாடுற, ஈஸ் அ கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட், எல்லாமே இருக்குது அவருக்குள்ளே. பட் இன்னும் இன்னும் கடுமையாக தனிப்பட்ட முறையில் அவர் வந்து அவருடைய உழைப்பை அதிகமாக்கணும். நாங்களும் நான் அன்னைக்கு போன மேடையில் சொன்னது தான், நான் ஃபஸ்ட் டைம் வந்து அவர்கிட்ட சொன்னது தான், உமாவுக்கு வந்து ஒரு டான்ஸ் ஸ்கிரிப்ட் பண்ணணும், என்டையராக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மாதிரி ஒரு பாடுமானம் படி மாதிரி அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறப்ப அதோட எலிவேஷன் வேறு மாதிரி இருக்கணும். நிச்சயமாக அந்த ஒரு நாள் வரும். இது வந்து இந்த விழாவோட நாயகன் வந்து ராமையா சார். அவர் முதல்ல சென்னைக்கு வந்தது மவுண்ட் ரோடில் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறப்ப, நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக ஆகணும்னு அவர் ஆசைப்பட்டு வந்தவர், இதுதான் உண்மை. அவர் சிடிஸ்லாம் போட்டிருக்காரு, அதெல்லாம் சொல்லுவார். இந்த பப்பாளி பழமை சாங்கு ஃபஸ்ட்டு எனக்கு மைனால் அந்த ஜீப் பேனட்டில் தாளம் போட்டு பாடி காட்டியிருக்காரு. அவர் சொல்லுவார், சார் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கங்க சார் அப்படின்வார். சரி இன்னும் 2-3 சாங் அது நான் சொல்ல
ஸோ அது நிறைய வச்சுருக்காரு. அந்த சாங்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய அவர் கையில் இருக்குது ரெடிமேடாக. ஸோ ஆஸ் அ மியூசிக் டைரக்டராகவும் அவர் வந்து அவருடைய கனவும் ஆசையும் அவருடைய மகனுடைய திரைப்படத்தில் நிறைவேறதில் அவ்வளோ சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தம்பிராமையா, என்னை வந்து முதன் முதல்ல நான் முரளி சாரோட பொற்காலம் வெற்றி கொடியிட்டு படம் பண்ணும்போது பார்த்தேன். அப்போ அவரோட அவர் ஒரு படம் பண்ணார், மனுநீதி அப்படின்னு. மனுநீதி படத்தோட இயக்குனர் முதல் படம் வந்து அவர் முரளி சாரை வச்சு அந்த படத்தை பண்ணார். அப்போ எனக்கு முரளி சார் தம்பிராமையனை பற்றி நிறையா சொன்னார். அசம்பாவிதமாக அந்த படம் வந்து சரியாக போகலை. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்போ சினிமா அவரை வந்து நிராகரிச்சிருச்சா, கைவிட்டுருச்சா, இல்லை எடுத்துக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வியோட ஒரு குழப்பம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பார்க்குறேன், அவர் வந்து வடிவேலோட வந்து காமெடி காட்சிகள் எழுதுறதில் அவர் கூட ரொம்ப இன்வால்வ் ஆகிருக்கார். அவர் கூட நிறைய படங்களுக்கு காமெடி எழுதி கொடுத்துட்டே இருக்கார், கூடவே இருக்கார், கூடவே பயணிக்கிறார். அப்புறம் அவர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாரு, அவர் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. அப்பவும் சினிமா மறுபடிக்கு அவர் நிராகரிக்கிறது. ஏன் ஒரு மனுஷனை வந்து திரும்ப திரும்ப அந்த சினிமாவை நேசிச்சுக்கிட்டே இருக்கான், திரும்ப திரும்ப அந்த சினிமாவை காதலிச்சுக்கிட்டே இருக்கான், திரும்ப திரும்ப இந்த சினிமான்னு அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்க ஒருத்தனை இந்த சினிமா நிராகரிக்கின்றப்போ அது சினிமா வெயிட் பண்ணுது. ஒருத்தனுக்கு முக்கியமான இடத்த கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணுது. அது எந்த இடத்த கொடுக்குன்னு ஆசைப்படுதோ அந்த இடத்த சினிமா கண்டிப்பாக கொடுத்துரும். சினிமாவை நேசித்தவர்கள் சினிமா கைவிடுவதே இல்லை. அது திரும்ப திரும்ப எத்தனையோ பேர் அதில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதில் தம்பிராமையான ஒருத்தர் இப்போது மைனா மூலமாகவும் கும்கி மூலமாகவும் அப்புறம் திருப்பூர் சிறந்த நடிகராக அடையாளம் காணப்படுறார். சிறந்த நடிகராக அடையாளம் காணப்படும் போது இவர் டைரக்டராக ஜெயிச்சிருந்தாருனா கண்டிப்பாக நடிக்க வந்திருக்க மாட்டார். அதுக்கப்புறம் முரளியை வச்சு பண்ணியிருப்பார், அப்புறம் பார்த்திவன் வச்சு பண்ணியிருப்பார், அப்புறம் யாரோ ஒருத்த கதை கேட்டிருப்பாங்க, அப்புறம் அடுத்தடுத்து ஒரு டைரக்டராக போயிருப்பார். அப்போ அவர் வந்து என்ன கடவுள் என்ன நினைக்கிறான்னா, இவருக்கு இதுக்கு மேலே ஒரு தேசிய விருது போய் வாங்கிட்டு வந்திருக்கார். தேசிய விருதை வாங்கிட்டு வந்ததுக்கு அந்த நடிகரானது தான் காரணம். நடிகரானதுக்கு காரணம் வந்து என்னன்னா அந்த முன்னாடி உள்ள ஃப்ளாப், முன்னாடி உள்ள போராட்டங்கள், முன்னாடி உள்ள சோதனைகள். அப்போ ஒரு மனுஷனை பட்ட தீட்டுறதுக்கு வந்து தோல்விகள் நிறைய தேவைப்படுது. தோல்விகள் நிறையா வரும்பொழுது தான் திரும்ப திரும்ப தோல்வியை பார்த்து பயந்து ஓடிட்டோம்னு வச்சுங்களேன், அது நமக்கு கிடைக்காது. ஆனால் தோல்வியை எதிர்கொண்டு முட்டினோம்னா கண்டிப்பாக அது நொறுங்கிற ஒரு நாள். அந்த இதை வந்து நான் தம்பிராமையனிட்ட பார்த்தேன். அதான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம். அவர்கிட்ட எனக்கு பெரிய பழக்கம்லாம், என்னோடய படங்கள் அவர் நடிக்கலை, நான் பெரிய பெருசாக பழகலை. ஆனால் தூரத்துலேருந்து அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன், அங்கேயே இங்கே இங்கே இந்த மனுஷன் போராடிக்கிட்டே இருக்கானே. ஒரு டைரக்டரு நமக்கு எவ்வளோ கெத்து இருக்கும், அதை விட்டு இறங்கி போய் வடிவேல் சார்கிட்ட நின்றுட்டு காம்படிஷனை சொல்லிட்டு இருந்தோம்னா, நான் அந்த டைரக்டரோட மனநிலையிலேருந்து யோசித்து பார்க்கும்போது எதெல்லாம் விட்டு கொடுத்து நான் இங்கே போய் நிற்கணும். அப்போ அவன் அந்த விட்டு கொடுத்ததுக்கு காரணம் வந்து வறுமையோ பணத்துக்காகவோ கிடையாது, இந்த சினிமா உள்ளே இருக்கணுன்ற நேசிப்பு. இந்த சினிமாவில் ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்கணும் நம்ம விட்டு கூட. நான் வரும்போது சினிமாவில் டைரக்டராகனு வந்தேன், நடிக்கணும்னு வந்தேன் நான். அந்த நடிக்கணும்னு வந்து இங்கே வந்து ரியலைஸ் ஆன பார்த்ததுக்கப்புறம் எனக்கு புரியுது நம்ம நடிக்கிறதுக்கு லாயக்கு இல்லை அப்படின்னு. அப்போ நம்ம எப்படியா டைரக்டர் ஆகலாம்னு உள்ளே போகிறேன். டைரக்டர் ஆகலாம்னா இங்கே எந்த டைரக்டர் எனக்கு தெரியாது. இந்த எங்கள் ஊர் பக்கம் இருந்து எவனுமே டைரக்டர் ஆகல. அந்த பக்கம் நடிகனாக கூட வரல. ராமராஜன் சார் மட்டும் தான் நடிகரானார். அவரை பார்க்குறதே கஷ்டமாக இருந்துச்சு. சரி டைரக்டர் ஆகலாம்னு போய் யாரையா பார்க்கணும் வழி தெரியல. அப்போ நான் என்ன பண்ணேன், எப்படியாவது சினிமாவுக்குள்ளே போகணும். ப்ரொடக்ஷன் மேனேஜராக போய் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக சேர்ந்து அந்த அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்து பழகிக்கிட்டு தான் அப்புறம் சினிமாவுக்குள்ளே பாதைகளை கண்டுபிடிச்சேன் நான். அதுபோல் சினிமா திரும்ப திரும்ப முயற்சி பண்ண நம்ம தோல்வியில் இருக்க மாதிரியே தெரியும். ஆனால் திடீர்னு கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கும். அப்படி ஒரு இடத்த கொண்டாந்து ராமாயணன் கொடுத்துருச்சு. இந்த நடிகர் மூலமாக வாய்ப்புகள் நிறையா கிடைச்சிச்சு. அப்போ அவர் நினைக்கிறார் நடிகராக ஜெயிச்சாச்சு. இப்போ நடிகராக ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. அது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. நான் சமீபத்தில் தான் அவரோட அலுவலகத்துக்கு போயிருந்தேன். அவர் தாயாரை நேசிக்கிறவர், அவங்க அம்மாவை. அம்மாவை நேசிக்கும், அம்மாவை துதிக்கும், அம்மாவை போற்றும், அம்மாவை வணங்கும் எந்த ஒரு மனிதனும் தோற்றதே கிடையாது. அது அவர் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு ஒரு ஃபோட்டோவை பார்த்தா எனக்கு கண் கலங்குச்சுன்னா எங்கே எனக்கு எங்கள் அம்மாச்சியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அந்த இறந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லிவிட்டு அவரை சுற்றி ஒரு அஞ்சு பேர் அண்ணன் தம்பிங்கள்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்களா அம்மா இறந்ததுக்கப்புறம். ஏன்னா இவர் அவ்வளோ அவங்க அம்மா மேலே பாசம் வச்சுருக்காரு. அந்த இழப்பை இவர் தாங்க முடியாது அப்படின்றதுக்காக கூடவே இருந்திருக்காங்க. ஸோ இவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பிணைப்பும் ஒரு அன்பும் ஒரு வேற ஒன்று இருக்குது அவங்க குடும்பத்துக்குள்ளே. அந்த குடும்பத்துக்குள்ளேருந்து ஒரு வந்ததுனால தான் இன்றைக்கி மணியார் குடும்பம்ன்ற ஒரு படமே அவரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது தான். அதை எடுத்து கண் கிளங்குது. அதான் ஸோ தம்பிராமையனுக்கான இந்த வெற்றி காலம் நிர்ணயிக்குது. இங்கே உள்ள ஃபினான்சியர்ஸோ, இங்கே உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ, இங்கே உள்ள தயாரிப்பாளர்களோ, இல்லை இங்கே உள்ள நடிகர்களோ நிர்ணயிக்கல. காலம் நிர்ணயிக்குது. ராமையாவோட வெற்றிக்கு இந்த இடம் தேவை, இந்த இடத்த கொடுக்கணும்னு காலமும் கடவுள் நிர்ணயிக்கும் போது அதை யாராலையும் தடுக்க முடியாது. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ தம்பிராமையனுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதன் மூலமாக அவரோட ஆசைகள், இத்தனை வருஷம் 50 வருஷம் ஒரு மனுஷன் கனவு கொண்டிருப்பான்ல, 50 வருஷ கனவுகளில் எவ்வளவு கிடக்கு, அது பூரா நடந்தே தீரும். அதே போல்
தம்பி உமாபதி, அப்புறம் நான் அவரோட பாடல்கள் முன்னாடி காமிச்சிட்டார் எனக்கு. எல்லோரும் சொன்னாங்க நல்லா டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு. சின்ன பிள்ளையிலே கையை காலெலாம் ஒடிச்சிருப்பார் நினைக்கிறேன் ரம்யா அண்ணன். ஏன்னா இவ்வளவு வளையுது கை காலெலாம் பின்னாடி போய் முன்னாடி வருது, எனக்கு புரியலை. எங்கே என்ன ஊரில் சொல்லுவாங்க, இந்த காதை பிடிச்சி திரியி முட்டி போட சொல்லுவாங்க, முட்டி போட்டு தலையில் தொங்கிவிடுவாங்க வாத்தியார். தப்பு பண்ணோம்னா இவர் வீட்டிலே அந்த தப்புலாம் நிறையா பண்ணியிருப்பார் போல். வீட்டிலே அண்ணன் போட்டு பெண்டை கட்டியிருக்காரு. ஆனால் அதே சமயத்தில் ராபர்ட் மாஸ்டருக்கு நம்ம நன்றி சொல்லணும். பிரமாதமாக வேலை வாங்கியிருக்கீங்க, பிரமாதமான கோரியோகிராஃபி பண்ணி கொடுத்துருக்கீங்க அவருக்கு. ஒரு புது நடிகருக்கு இந்தளவுக்கு மெனக்கெட்டு அவருக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்த ராபர்ட் மாஸ்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதே சமயத்தில் உமாபதி வந்து ஒரு அவருக்கு சொன்னது மாதிரி நான் சமீபத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவரை. சொல்லலாமாண்ணா, இங்கே சொல்லலாம். என்னுடைய படத்தில் அடுத்து உமாபதி நடிக்க போகிறாரு. நாங்கள் ஜூலை 13ஆம் தேதி படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறோம். அந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறாரு. ஸோ அதனால் நான் சமீபத்தில் இவரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிறையா நாட்கள். அப்போ அவரோட டெடிகேஷன் தெரியுது, அவருடைய எளிமை தெரியுது, அவருடைய விடாமுயற்சி தெரியுது. அவர் அப்புறம் வந்து அதை மெனக்கடுறார். சிடின்னு ஒரு நாள் ஒரு வீடியோ காமிச்சார், நான் அப்படியே உட்காந்துட்டேன். ஒரு நிமிஷம் எனக்கு ஒன்றும் புரியல, நின்று போச்சு. என்னென்னா இந்த மாதிரி ஒரு செவர் இருக்குது, இங்கேருந்து ஓடி போய் இந்த செவத்தில் ஏறி இந்த விஜயகாந்த் படத்தில் விட்டு தான் பார்த்துருக்கோம் நம்ம. அது நம்ம எப்படி எடுப்பாங்க நமக்கு தெரியும். இவரே ஒரு கேமரா வச்சுட்டு போய் இவரே ஓடி போய் தப்பி 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் மேலே போய்ட்டு அப்படியே திருப்பி பெல்ட் அடித்து கீழே போகிறார். ஏய் என்னப்பா நீ, ஏப்பா இதை நம்ம படம் முடிகிற வரைக்கும் இதெல்லாம் பண்ணாத பண்ணிட்டேன் நான். ஏய்யா நீ ஒன்றே நம்பி நான் படத்தை ஆரம்பிக்க போகிறேன், நீ வாட்டுக்கு இதெல்லாம் பண்ணுறேன். இல்லைண்ணே நல்ல மனிதன், நல்ல பையன். இப்போ எனக்கெல்லாம் வந்து இப்போ நாங்கள்லாம் பாட்டு பண்ணுவோம், படம் பண்ணுறோம்னா இப்போ நானாக வந்து படம் பண்ணும்போது பாட்டுக்கு வந்து பாக்யராஜ் சார் தான் உதாரணம் எடுத்துக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோதான் ஆட தெரியும். 1 2 3 4 5 6 7 8 சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா அவ்வளவுதான் எங்களுக்கு வரும். நான் இன்னும் சொல்ல போனால் பாக்யராஜோட ஸ்டெப் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை, ஏன்னா மாண்டேஜஸில் போயிடுறது, பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான். நான் பாடக்கூட வராது நமக்கு. பார்த்திபன் சார் நான் கூட்டு போகும்போது அவர் வந்து எதுக்குமே பயப்பட மாட்டார் ஷூட்டிங்கில். அவர் ஏன்னா எல்லாத்தையும் வெள்ளாசி தள்ளுவார். ஆனால் பாரதி கண்ணம்மா நான் கூட்டி போய் முத முதல் 4 நாள் 10 நாள் ஷூட்டிங் சாம்பா நல்ல அவர் வேலை வாங்குறதே ஒரு யானையை கட்டி போட்டதுன்னு பாதி. திடீர்னு ஒரு நாள் வந்து மறுநாள் சாங்கு ஐயா நம் தேவரே அந்த தேவருக்கு முன்னிட்டு சாங்கை போட்டோன்னு தான் தெரிஞ்சு பாரதி சார் பயப்படுறாரு. ஏ துப்பாக்கி எடுத்து சொல்கிறது மாதிரியே இருக்குது அவருக்கு. அவர் வந்து ஏங்க கரெக்டாக தாங்க இருக்குது, ஏங்க நல்லா தாங்க இருக்குது, நீங்கள் எங்கே உண்மை கேட்குறீங்கன்றார். புரிஞ்சுக்கிட்டேன், ஆஹா இனிமேல் பாரதிபன் சாரை பயமுறுத்தோம்னா பாட்டை போட்டுறணும். ஒரு பாட்டை போட்டோம்னா அவர் பேசாமல் நம்ம சொன்னோடி கேட்டுருவார் அப்படின்னு. அது மாதிரி நான் பாக்யராஜ் சார் வந்து எப்படியோ ஆடிடுவார். அவர் வந்து இப்போ பழைய ஏன்னா அவர் அந்த காலகட்டத்தில் ஆடித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவர் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணார். இப்போ நாளாக வரும்போது மாண்டேஜஸில் கடத்திட்டேன். நம்மளை ஆட சொல்கிறாங்க, தெரிஞ்சிடும் நமக்கு. பழனி பண்ணிக்கே தெரியும், பிரியவும் சந்திப்போம்ல. அப்பப்போ விட்டு விட்டு தான் எடுப்பேன், கொஞ்சம் லேட்டாக எடுப்பேன். எனக்கு வர தாளத்தில் எடுக்கிறதுக்கெலாம் தெரியாது. நல்ல பாட்டு வாங்க தெரியும், ஆனால் வேலை பார்க்க தெரியாது. ஆனால் அந்த வேலையை இந்த பையன் கற்றுக்கிட்டு இவ்வளோ பிரமாதமாக டான்ஸ் ஆடிருக்கான்றப்ப பழனிப்பன் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் இதெல்லாம் தேவையெல்லாம் போயிடும். உண்மைதான் அது. ஏன்னா மோகன்லால் மம்மூட்டி எந்த படத்தில் டான்ஸ் ஆடுறாங்க இல்லை எந்த படத்தில் ஃபைட் பண்ணுறாங்க கிடையாது, நம்ம ஊரில் தான் பண்ணிட்டு தர்றாங்க. ஏன்னா அதை வச்சு தான் ஓட்ட முடியும், வேறு வழி கிடையாது. அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும், மற்றதை பற்றி அவங்க ட்ரை பண்ணுறதே கிடையாது. ஸோ நீ வந்து அங்கே நின்றக்கூடாது, நீ ஒரு சிறந்த நடிகனாக வெளியே வரணும். சிறந்த உனக்குள்ளே நடிக்கிற திறமை இருக்குது, அந்த நடிக்கிற திறமை வெளியே வரணும். ஸோ உனக்கு அதுக்கானதாக தான் காலம் கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்கு எப்படி கொடுத்துச்சோ அது மாதிரி கொடுக்கும். ஸோ உங்கள் ரெண்டு பேரோட மனசு அப்புறம் அம்மாவோட மனசு என்ன இப்போ அவர் பழனியப்பன் சார் சொன்ன மாதிரி அவங்களோட வெயிட்டிங் என்ன எனக்கு தெரியும். என் குடும்பத்தில் என் மனைவி எத்தனை நாட்கள் அப்படி வெயிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இழந்தது திரும்ப வரதுக்காக போராடும் போது நம்மளை விட நம்ம வீட்டில் உள்ளவங்களோட நம்பிக்கை தான் நம்மளை காப்பாற்றுது. அந்த நம்பிக்கை உங்களை காப்பாற்றும். ஸோ இந்த படம் ஒரு ஆத்மார்த்தமாக இது வெற்றி அடையணும் அப்படின்னு எல்லோரும் உங்களுக்கே இப்போ தோணியிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். ஒரு இடத்தை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கன்றது என்னோடய என்னோடய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். வெரி குட் ஆஃப்டர்நூன் டு த மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் யூ ஹியர். ஓகே, மணியார் குடும்பம் is a very good wonderful movie and I've watched it. The best part here is the movie is directed by Thambi Ramya Anna for his son who is the hero of this movie and he is Umapadi. I wish them all the success in their future undertakings. Thank you, God bless. Thambi Ramya Anna vandu enak romba close manasalavula romba romba close aaru. அவர்கூட வீரம் படத்தில் என்னுடைய பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் கூட ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் போதே வந்து அவர் என்னை வாழ்த்தின விதம் இருக்கு இல்லைங்களா, அப்போயே வந்து அவர் மேலே எனக்கு ஒரு ஆத்மாத்மான அன்பு ஏற்பட்டுச்சு.
அந்த உறவு வந்து இன்றைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. ஒவ்வொரு படத்துலையுமே சார் என் கூட ஒர்க் பண்ணுவார். தம்பி உமாபதியை வந்து எனக்கு முதல் தடவை வந்து அறிமுகப்படுத்தும் போது அவர் எனக்கு வந்து அவர் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியாது. பார்த்தோன்னே நான் சொன்னேன் சமீரம் என்னை பார்த்து என்ன என்ன ஹீரோ மாதிரி இருக்காப்லையே அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ அது நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ ஹீரோவாக முன்னாடி நிற்கிறாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தம்பி அம்மனை ரெண்டே ரெண்டு விஷயம் தான் என்கிட்ட பேசுவார் எப்பவுமே ரெகுலராக பேசுகிறது. ஒன்று வந்து அவங்க அம்மாவை பற்றி பேசுவார். ஏன்னா வேதாளம் படம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது தான் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்தை வந்து தம்பிராமனை வந்து அப்போ தான் அவருக்கு அந்த நியூஸ் கிடச்சிது. ஒரு வளர்ந்த மனிதர் வந்து அவ்வளோ அழுகிறத வந்து நான் பார்த்ததே இல்லை. நான் ஷேக் ஆகிட்டேன் அப்படி எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு அவர் அழுது அவங்க அம்மா பற்றி பேசிட்டு இருந்தார். அப்போ அம்மா பற்றி பேசுவார், அடுத்து வந்து உமா பற்றி தம்பியை பற்றி பேசுவார். ஒரு தந்தையாக தன் மகன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்குது பார்த்தீங்களா, அடி மனசுலேருந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னுடைய உயிருக்கு மேலாக தன் மகன் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்படுற ஒரு தந்தையை வந்து நான் ரெகுலராக டே டே டு டே பேசிஸில் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பாக இந்த படம் அவருடைய ஆசையும் அவருடைய நல்ல மனசுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தம்பி உமாபதி ஒரு மாபெரும் நடிகனாக, ஒரு நல்ல ஒரு மனிதனாக, ரொம்ப ஒரு ஒழுக்கமான ஒரு நபராக, ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் ப்ரெசன்ட் மீடியா பீப்புள். உங்களோட ஃபீட்பேக், லாஸ்ட் மூவியோட ஃபீட்பேக் தான் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணுது. ஸோ நல்லா நிறைய பேர் பாசிட்டிவாக சொன்னீங்க, ஸோ அதுக்கு எஃபர்ட் போட்டிருக்கேன். அண்ட் மேடையில் இருக்க பெரியவங்களும் வெல்விஷர் எல்லாருமே அப்பாக்காகவும் இந்த டீமுக்காகவும் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். அண்ட் ஸ்பெஷல் தேங்க் தியாகராஜன் சார் அண்ட் பாக்யராஜ் சார், அவங்க டைமில் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ப்ளெஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நன்றி. அண்டு பிரபு சாலமன் சார் ஃபேமிலிக்கே ஒரு பெரிய சப்போர்ட்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி சார். சேரன் சார் தேங்க்யூ சார், சேரன் சார். அண்ட் கருப்பாளனி எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்னால் பயங்கரமாக சொல்லுவாங்க அவரை பார்த்தாலே, அது என்னென்னா யூடியூப் ஸ்பீச் தான், ஏ யார் அவர். ஸோ அந்தளவுக்கு யங்ஸ்டர்ஸ் மதியில் அவருக்கு ஒரு மாஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ சார் நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்டு அப்படியே மூவி க்ரூ எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் வெல் விஷஸ் ஆன சிறுத்தை சிவா சார், கௌரவ் சார், ஆர்கே சுரேஷ் அண்ணா, சூரிய அண்ணா, இவங்கனா சொல்லணும்னு அவசியம் இல்லை அவங்க டைம் எடுத்துக்கிட்டு. பட் அவங்க திடீர்னு கால் பண்ணுவாங்க, கால் பண்ணிட்டு தம்பி என்ன பண்ணுற இது பண்ணுறேன். ஸோ அவங்க சொல்லும் போது நம்மளுக்கே அறியாமே ஒரு பூஸ்ட் ஆகும், சரி இன்னும் நம்ம பண்ணணும் இன்னும் பண்ணணும். ஸோ தேங்க்ஸ் சார் அது எல்லாருக்குமே. அண்ட் மூவி டீம் க்ரூ எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஸ்பெஷலி ஃபைட்டர்ஸும் டான்ஸர்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அண்ட் கொரியோகிராஃபியும் பயங்கரமாக பண்ணியிருந்தார் ராபர்ட் மாஸ்டர் அண்ட் தினேஷ் மாஸ்டர். அண்ட் ஸ்டண்ட் தளபதி தினேஷ் சாரோட சன்ஸ் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க, பிரதீப் அண்ட் ஹரி தினேஷ். அண்ட் கேமரா பிரமோத் சார் பண்ணியிருக்காரு, எடிட்டிங் கோபி சார் பண்ணியிருக்காரு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வைரபாலன்னா அழகாக ஒரு வில்லேஜ் ஆம்பியன்ஸ் கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்ல ஒரு வில்லேஜ் ரைட் போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும். அண்ட் தேங்க்ஸ், வேறு ஏதாச்சும் சொல்ல மறந்துன்னா மன்னிச்சிருங்க. அண்ட் ஷோர் நான் நல்லா ஒர்க் ஹார்ட் பண்ணுவேன். இப்போ எல்லாருமே அப்பாக்காக வரீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு நாள் எனக்காக வருவீங்க, அப்போ அப்பாவை நான் கூட்டிகிட்டு வருவேன். அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ. மணியார் குடும்பத்தினுடைய விழாநாயகன் திரு தம்பி ராமையா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அவங்க சன் உமாபதி இன்ட்ரொடியூஸ் ஆகிறார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மெயினாக வரும்போது தம்பி ராமையா மியூசிக் பண்ணுறாரு இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னோடனே எனக்கு என்ன மியூசிக் இவர் எங்கே பழகினார் என்ன பண்ணார் நம்ம கேஸா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன, ஏன்னா எனக்கு வாசிக்க தெரியாது ஒன்றும் தெரியாது, ஓக்கலாக ஏதோ ஹம் பண்ணி பிடிச்சா மற்றவங்க வாசித்து பிடிப்பாங்க. ஸோ இவர் ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சிருக்காரா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் அதே எனக்கு ஒரு பெரிய ஆர்வமாக இருந்தது. ஏன்னா கேப் விட்டு டைரக்ஷன் பண்ணுறதோட மியூசிக் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அது ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதனால் பாட்டு எங்கே போட்டுற போகிறாங்க நம்ம வர்றதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி நிகிலுக்கு வேறு நடுவில் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்தேன். இங்கே வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஃப்ரேமே இன்ஸ்ட்ருமெண்ட்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அழகாக மியூசிக் அப்படின்னு ஒன்னே அடேங்கப்பா எவ்வளோ தெய்வீகமாக நினைக்கிறாரு மியூசிக்கை அப்படின்னு சொல்லி அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே வந்து பார்த்தா ஒரு க்ளோஸ்அப் காமிச்சாங்க நம்மளால் சூரி நல்லா வரணும் அப்படின்னு.
ரெண்டு ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையில் மறந்துட்டேன். நிக்கில்னு ஒரு ஆள் இருக்கிறத மறந்து போய் நீங்கள் மியூசிக் போடுற ஞாபகத்துலேயே இருந்ததுனால எடுத்துனே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு அது இது அப்படின்னு அந்த டியூனெல்லாம் பார்த்துட்டுருக்குறேன். நல்லா தான் இருக்குது இந்த மியூசிக் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் அழகாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதே ஸ்டார்டிங்கே இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காருன்னா டடங்குன்னு ஒரு க்ளோஸ்அப் அப்படி வந்தது. ஆஹா, இவரா இவருடையது தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ தம்பிராமன் அவர்கள்ட்ட நான் பழகின நாட்கள் ரொம்ப கம்மி. அவரை பற்றி அவர்கிட்ட பழகினவங்க வந்து நிறைய பேர் என்கிட்ட அவரை பற்றி சொன்னது வந்து ரொம்ப அதிகம். அதுதான் எனக்கு வந்து அவர்கிட்ட ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அவருடைய துணிச்சல் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லோரும் இருட்டு முரட்டு குத்து அப்படி இப்படின்னு சொல்லி டைட்டில்கள் பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து போகாமல், ஏன்னா அப்படி இருந்தால் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஜனங்கள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து இருக்கிற நேரத்தில் வந்து மணியார் குடும்பம்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காரு அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம். அது என்னென்னா கதை மேலே அவருக்கு இருக்கிற நம்பிக்கை, ஒரு டைரக்டராக ரைட்டராக வந்து அந்த நம்பிக்கையில் தான் வந்து அந்த பேரை வச்சுருக்காரு. ஸோ அதே இந்த காலத்தில் வந்து மற்றவங்கெல்லாம் விடமாட்டாங்க அதுக்கு, சார் என்னங்க இது மணியார் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுத்துவாங்க. ஆனால் அவர் வந்து இல்லை இல்லை இது கதை இதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இப்போ இங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் என்னென்னா அந்த ஃபேமிலியினுடைய அவருடைய அவர் வாழ்ந்த விதமே அதுதான் அவருக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்குது கதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்க மனைவியாரை கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கும் வீட்டில் வந்து என் பையனும் நடிக்கிறான், பட் நான் அவ்வளவு அதிகமாக சாந்தனுவை பற்றி இது பண்ணுறதோட அவங்க அம்மா தான் எந்நேரமும் அந்த ஃபீலிங்ஸ் இருப்பாங்க. மதருக்கு தான் அந்த அம்மாவுக்கு தான் அந்த ஃபீலிங் இருக்கும். பட் இங்கே நான் பார்த்த வரைக்கும் அம்மா அவங்க எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் இங்கே வந்து அப்பா தான் அம்மா மாதிரி அவர் தான் அவ்வளோ ஃபீல் பண்ணிருக்காரு. மற்றவங்க பேசுறது இருந்து எல்லாமே தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து உயிர்ந்த மனிதனாக உன்னை பெற்றுட்டார், அதோட டான்ஸு பற்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது சேரனெல்லாம் ரொம்ப ரசித்து சொன்னார் என்னோடய டான்ஸு பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணி. நல்ல வேலை இந்த ராபர்ட் மாஸ்டர்லாம் இன்றைக்கி சான்ஸ் கிடச்சி வரல, இல்லைன்னா இவங்ககிட்ட நாசிக்கிறது என்ன ஆகிறது. எனக்கு ஏதோ புலியூர் சரஞ்ச மாதிரி ஒரு லேடிஸ் அவங்க சாஃப்டாக நமக்கு இதுதான் வரும் அப்படிங்கிறதுனால போதும் தம்பி நீங்கள் கை கால் அப்படி பண்ணுங்க போதும் அப்படின்ட்டு. இல்லைன்னா ராபர்ட் மாஸ்டர்கிட்டலாம் சிக்கன என்ன இப்படி திருப்புங்க அப்படி திருப்புனா திரும்பணும் திரும்பின மாதிரி நின்றுக்கும். ஸோ அதை வந்து இவ்வளோ சிறப்பாக வந்து அவங்க பாடினது அது டான்ஸ் எல்லாம் பண்ணதுங்கிறது வந்து பெரிய அதாவது ஒரு காட் கிஃப்ட் எல்லாத்துக்கும் வந்து வந்துடாது. நம்மளுடைய உழைப்புங்கிறது ஒன்று இருக்குது, அதோட காட் கிஃப்ட்டுங்கிறதும் ஒன்று இருக்குது. ஸோ உங்கள் அப்பா உங்களுக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சிட்டாரு, நீங்கள் நீ செய்ய வேண்டியது தான் பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா உங்கள் அப்பா அவ்வளவு தூரம் வந்து எல்லோரும் பேச பேச வந்து ராத்திரியும் பகலும் வந்து அவர் உங்களை பற்றி அவ்வளோ, ஏன்னா இவ்வளோ பிஸியாக இருக்கிற நேரத்தில் இல்லை இல்லை என் பையனுக்காக நான் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இதுக்காக அந்த டைம் எடுத்துக்கிட்டு அவர் வந்து பண்ணது அப்படிங்கிறது வந்து அவருக்கு எவ்வளோ தூரம் சன்னை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சு. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் நல்லா வருவீங்க. அது என்னென்னா தேவிமணி கிட்டத்தட்ட 80 தொட்டார், அவர் வாயில் வந்து ரவிச்சந்திரன் வந்த புதுசில் இருந்த மாதிரி இல்லை இந்த பையன் அப்படின்னு சொல்லி உமாபதி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஒரு பத்திரிகையாளர் வாயில் வந்து அந்த வார்த்தை வர்றது அப்படிங்கிறது வந்து அவங்க, ஏன்னா அவருடைய அனுபவங்கள் எப்போ யாரும் எல்லாத்தையும் எந்த ஸ்டீலில் பார்த்துருப்பாங்க, அவங்க வளர்ச்சி எப்படி இருந்திருக்கும் என்னங்கிறதெல்லாம் அவங்க மைண்ட் நல்லா பதிஞ்சிருக்கும். ஸோ அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நானும் கரெக்டாக ஒத்து பார்த்தேன். ஆமாம், ரவிச்சந்திரன் வரும்போது ரொம்ப இளைச்சமாக ஃபேஸ் எல்லாம் சின்னதாக இருந்தது, அப்புறம் போக போக தான் மெருகாச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சருங்கிறது இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் அப்பாவுக்கு தான் நீங்கள் பேர் வாங்கி கொடுக்கணும். கருப்பழனி பெண் வந்து பேசும்போது நல்லா பேசினார், அவர் எப்பவுமே அவர் எப்படா பேசுவார்னு எங்காவது மீட்டிங் வந்தால் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நிறைய அவர் புஸ்தகங்களை பற்றி மட்டுமில்லை நகைச்சுவையாக ஜென்ரலாக சாதாரணமாக ஃப்ளோவாக வரும் அவருக்கு. அவர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம தியாகராஜன் அவர்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். நல்ல வேலை நான் நினச்சிக்கிட்டேன், தியாகராஜனை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நான் படமே பண்ணியிருக்க முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஏழு நாட்கள் அவர் சொன்னார் என்னோடய ஃபஸ்ட்டு படம் அந்த ஏழு நாட்கள் அப்படின்ட்டு. அவரை வந்து ப்ரொடியூசராக நான் பார்க்கவே இல்லை, படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவரை பார்த்தேன். என்னென்னா அந்த ஏஎல்எஸில் வந்து கதை வசம் இது கணக்கு எழுதிட்டு இருந்தவங்க நாச்சியப்பன் ஜெயராமையர் எங்கள் டைரக்டர் அவங்களுக்கு தெரியும் போலக்கு. ஸோ ரயில் முடிஞ்சோன்னுமே நேராக வந்து நாங்கள் ரூம் போட்டு உட்காந்துருப்போம், அங்கே வந்து அட்லாண்டிக்கில் வந்து
இவங்க ரெண்டு பேரும் வந்துடுவாங்க. வந்து நான் தான் உட்காந்துருப்பேன், டைரக்டர் வர்ற வரைக்கும் ஏதாவது எழுதிட்டு உட்காந்துருப்பேன். அப்புறம் சார் வந்துடுவாரா வந்துடுவாரன்னா, அப்புறம் என்னங்க என்ன இல்லை இல்லை நல்லா பழக்கம் எங்கள் டைரக்டர், டைரக்டர் நல்லா பழக்கம், அவர் வச்சு படம் பண்ணலான்னு ஆசையாக இருக்கு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, 7 லட்சம் கணக்கு எழுதிட்டு இருக்கோங்க. அவர் அப்போ தான் ஃபஸ்ட்டு படம் ரெண்டாவது படம் முடிஞ்சு கொஞ்சம் ஆனால் முதல் ரெண்டு படம் ப்ரொடியூசர்கிட்ட காசெல்லாம் கேட்க முடியாது, கொடுக்குறது தானே வாங்கிக்க முடியும். ஸோ அடுத்தது 3வது படம் 4வது படத்துக்கு போட்டியோட ரெடியாக ஆளுகள்லாம் வந்துட்டுருக்காங்க. அவர் கொஞ்சம் பார்த்து நல்ல கம்பெனியாக பெரிய கம்பெனியாக கரெக்டாக காசு கொடுக்குற ஆளுகளாக பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வரும்போதெல்லாம் எங்கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவார். ஐயோ நல்ல ஆளாக இருக்குனியா, நம்ம ஏதாவது லைஃப்பில் இப்போ தான் செட்டில் ஆக முடியும், ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா எனக்கு அவர் தெரியும், ஆனால் பால் பவுடரு அது இது போன்விட்டா டென்னு அதெல்லாம் வாங்கணும்னா கூட அம்மன் கிரியேஷனில் போய் காசு கேட்க மாட்டார். ஓ சான்ஸ் கொடுத்தா சும்மாரியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கேஆர்ஜி ஆஃபீஸில் போய் தான் அங்கே 50 ரூபா 100 ரூபா வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணுவார். ஸோ அவர் அப்படி இருந்துட்டுருக்காரு. அவருக்கு இப்போ அடுத்தது கம்பெனியெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் வந்து உட்காந்துருக்காங்க. கேட்டால் கணக்கு எழுதுறாங்கன்னா இவங்களுக்கு எப்போ எங்கள் டைரக்டர் படம் பண்ண இவங்களால என்ன கொடுக்க முடியும் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, இல்லை பழகிருக்காரு சரிங்க, இப்போ நீங்கள் என்ன செய்ய முடியும்ண்ணா, இல்லை பேக்ரவுண்ட் இருக்குது என்ன பேனாக தான் இருக்குது பேக்ரவுண்டு வேறு இருக்கும் அப்படின்னு நான் கேட்டால், இல்லை இல்லைண்ணே இல்லைங்க ஒரு 4-5 படம் விடுங்க பழகிருக்காரு, ஒரு 5-6 படம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ அவர் வந்து எங்கேயாவது 4 இடத்துல பெரிய இடங்களில் பண்ணால் தான் அவர் முதல்ல செட்டில் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இருந்தாலும் எங்களுக்கு இல்லை பழகிருக்கார் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை, டெய்லி வந்து உட்காந்துருப்பாங்க. நானும் 15 நாள் 20 நாள் இப்படி பார்த்துட்ருப்பேன். எங்கள் டைரக்டரும் வந்து ஏதோ பேசுவார், அப்புறம் போயிடுவாங்க, அப்புறம் வருவா, அப்புறம்னா ஏங்க இது கஷ்டங்க இப்போ நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் ஒரு நாள் சொன்னேன், நான் டைரக்டராக வந்து உங்களுக்கு படம் பண்ணுவேன், அதுதான் நடக்க போகுது, இது நீங்கள் வந்து சும்மா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. அதே மாதிரி என் படம் முடிஞ்சது 2வது படம் முடிஞ்சோன்னே 3வது படத்துக்கு கரெக்டாக வந்து நின்றுட்டாங்க. சார் நீங்கள் ஒரு நாள் சொன்ன ஞாபகம் இருக்குது அப்படின்னு. அப்புறம் நல்லா ஞாபகம் இருக்குது, நீங்கள் எங்கள் டைரக்டர்கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றுறேன், நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ தியாகராஜன் பேக்ரவுண்டு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா வந்து பூஜையெல்லாம் போடும்போது தான் தியாகராஜன் அவர்கள் வந்தாங்க, சார் எங்களுக்கு பேக்ட்ராப் இவர் தான், அவர் கோவிந்தராஜ் சார் பேரெல்லாம் சொல்லி பண்ணாங்க. இல்லைன்னா இவர் தியாகராஜன் இவர் பழனி இப்போ சொன்ன மாதிரி இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிற தியாகராஜன், நான் எனக்கு ப்ரொடியூசருக்கு எப்பவுமே கொஞ்சம் தள்ளி தான் நிற்பேன். என்ன காரணம்னா கதை டிஸ்கஸ் பண்ணும்போது ப்ரொடியூசர் உள்ளே வரக்கூடாது, எனக்கு சும்மா வரலாம் பேசலாம் பிடிக்கலாம், கதை டிஸ்கஸ் பண்ணும்போது உள்ளே வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா வேற ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு படம் எடுத்தால் பணம் வந்து லாஸ் ஆகும், அடுத்தது பாலச்சந்திரன் இல்லைனா பாரதிராஜா, பாரதிராஜா இல்லைனா பாலு மகேந்திரா, பாலு மகேந்திரனா இன்னொரு டைரக்டர் அப்படின்னு சொல்லி டைரக்டர் கிடைப்பாங்க, அவர் பணத்தை வந்து புரட்டிட முடியும். ஆனால் ஒரு டைரக்டர் நான் விழுந்துட்டேன்னா என்னை வந்து யாரும் தூக்கி நிறுத்த முடியாது, நானே மறுபடியும் எந்திரிச்சா தான் உண்டு. அதனால் தயாரிப்பாளரோட எனக்கு என் மேலே அக்கறை இருக்குது, நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா கரெக்டாக இருக்கணும், என்னை நான் தான் காப்பாற்றிக்க முடியும். அதனால் உங்களை விட எனக்கு ரொம்ப அக்கறை, அதனால் போலீஸ் வேலை பார்க்குற மாதிரி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிம்பேன். ஸோ அப்படி இருந்தது. இப்போ இவர் கேட்டார், கருப்பழனி கூப்பிட்டு போய் இவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்டிருந்தா நான் வரலீங்க அப்படின்ட்டு ஓடிருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள். ஸோ கருப்பழனி சொன்ன மாதிரி தியாகராஜன் வந்து அவர் அவ்வளோ சர்வீஸில் அவர் சொன்னது ரொம்ப அழகாக சொன்னார். என்னென்னா இவ்வளவு பேர் என் கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க, இல்லை பேர் இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறத விட இவங்க ஓடையில் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னது, அந்த வார்த்தை ரொம்ப சிறப்பான ஒரு வார்த்தையாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இப்போ எதுக்கு நினச்சேன்னா, தம்பிராமையா அவர்கள் நல்லா மார்க்கெட்டில் இருந்துட்டுருக்காரு எல்லாம் ஓகே, இப்போ அவங்க பையனை வச்சு அவர் படம் டைரக்ட் பண்ணுறாங்க போது இந்த தேன்மொழி சுங்குரான்னு சொல்லி இவங்க அந்த படம் பணத்தை போடுறவங்க வந்து தைரியமாக வந்து இல்லை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போது எனக்கு உண்மையிலேயே என்னுடைய முதல் தயாரிப்பாளர் இப்போ யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரோ அந்த மாதிரி அந்த ப்ரொடியூசருங்க வந்து அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். என்னென்னா அவங்க அவ்வளோ தூரம் தம்பிராமையா மேலே ஒரு நம்பிக்கையும், அவங்க வந்து பையனை வச்சு பண்ணுறதா இருந்தாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் பழகியிருந்தாலும் பணத்தை பற்றி பெருசாக நினைக்காமல் வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப அவங்க பாராட்டுறதுக்கவங்க. தம்பிராமையா எவ்வளவு எவ்வளோக்கு எவ்வளோ அதாவது இதில் பிரபுசாரங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டம், அது நம்ம சேரங்கூட பேசும்போது சொல்லுவாப்பில் மணிவண்ணன் டைரக்ட் பண்ணுறதை விட மணிவண்ணன் வந்து அதிகமாக பேரும் பணமும் சம்பாதிச்சு நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் மணிவண்ணன் ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்ததுங்கிறது அந்த அது மாதிரி தான். அந்த மாதிரி தம்பிராமையா அவர்கள் வந்து டைரக்ஷன் பண்ணுறதை விட நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து அவருடைய இது.
உண்மையிலே ஸ்டாருங்கிறது சொல்லுவாங்கள கட்டம், அது நல்லா இருக்குன்னு உங்களோட உங்கள் பையனுக்கு நல்ல கட்டம்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ நல்ல வாய்ப்பெல்லாம் வந்திருக்கேன். நீங்கள் வந்து தான் உங்கள் பையனை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த வசதி அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். அதனால் பிறக்கும் போதே பையன் வந்து ஒரு நல்ல ஒரு அம்சமாக பிறந்திருக்கேன். அதனால் எல்லோரும் சொன்ன மாதிரி வந்து டான்ஸ் மட்டுமல்ல நான் வந்து டைலாக் பேசும்போது அதெல்லாம் கூட கவனித்தேன். அதனால் நல்ல திறமைகள் இருக்குது. என்னென்னா திறமைகள் வந்து நல்ல கதைகள் நல்ல கம்பெனிகள் அந்த மாதிரிலாம் வரணும். இப்போ பாருங்கள் சேரன் சொல்லும்போது எனக்கு நல்ல அந்த மாதிரி ஸ்கிரிப்டு கரெக்டாக கிடைக்கிற மாதிரி ஒரு ரெண்டு படம் அந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அப்புறம் நடிகனுக்கு என்ன பெரிய பெரிய டைரக்டருக்கு நடிகனுக்கு வித்தியாசம்னா நடிகருக்கு நாலு படத்தில் ஒரு படம் விழுந்து ஜெயிச்சா போதும், மூணு படம் ஃப்ளாப் ஆனால் கூட மார்க்கெட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு டைரக்டருக்கு அப்படி இல்லை, ஒரு படம் ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா மறுபடியும் நிறுத்துறதுக்கு வந்து அவனே மறுபடியும் கஷ்டப்பட்டு வர்றதுங்கிறது ரொம்ப டைம் ஆகும். ஒரு ப்ரொடியூசர்கள்லாம் வந்து டக்குன்னு கூப்பிட்டு இல்லை இல்லை நீங்கள் அந்த படம் நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க நடுவில் ரெண்டு ஃபெயில் ஆனால் பரவாயில்ல ஒன்று குடிங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நடிகர்களுக்கு வந்து அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் நல்ல ஸ்கிரிப்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா டெஃபினட்டாக அந்த சிபிள் அதில் எப்படி இருந்தாலும் அப்பா இருக்கார் ஹெல்ப் பண்ணுவார். அதனால் எல்லா விதத்துலேயும் அவர் சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து மீண்டும் இந்த படத்துக்கு வந்து மணியார் குடும்பத்துக்கு வந்து ஒரு வெற்றி விழா ஃபங்க்ஷன் அமையணும், அதில் வந்து பேசணும்னு என்னுடைய வாழ்த்துக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.